இருக்கு இந்த இறைஞானம் முழுமை பெறும் என்ற தாளில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது அலகு யூனிட் உயிரின பரிணாமம் ஜீவகாந்தம் பார்க்க இருக்கின்றோம். எப்படி இந்த உயிரினங்கள் இந்த பூமியில் தோன்றின, அது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை எப்படி வளர்ச்சி அடைந்து வந்தது, எந்த இடத்திலே அது ஆண் பெண் என்ற நிலை அடைய ஆரம்பித்தது, ஆறாதறிவுள்ள மனிதனுடைய அந்த சிறப்பு என்ன, இது எப்படி அந்த உயிரினத்தில் இந்த கருமையும் அமைந்து செயல்படுகிறது என்பது பற்றிய சில விளக்கங்களை நாம் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். அருட்தந்தையர்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை செலுத்தியிருக்கிறார்கள். என்ன சொல்ல, அவர்கள் சிந்தனை செய்யாத பொருளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றிலும் அவர்கள் சிந்தனை செய்திருக்கிறார்கள். அந்த சிந்தனையின் ஒரு வகைதான் இந்த உயிரின திறமாற்ற மிக நிலையிலே அவர்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிர் எல்லாம் கூட அருட்தந்தையர்கள் மிகவும் சுலபமாக சொல்கிறார்கள். என்று சொன்னால் அவர் எந்த ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலோ இந்த பாடத்தை படிக்கவில்லை. அவருக்கு உள்ளுணர்வாக கிடைத்த செய்திகளை தனக்கு ஏற்பட்ட அனுபவித்து வைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கை சூழலை வைத்துக் கொண்டு அவர்கள் உணர்ந்து அந்த செய்திகள் சொல்கிறார்கள். ஆகவேதான் அந்த செய்திகள் எளிமையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, ஆழமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே இன்று அவருடைய வழியில் நின்று அது சிந்தனை செய்து பார்ப்போம். அருட்தந்தையுடைய அந்த அருளும் ஆசையும் நம்மோடு இருக்கட்டும். முதலில் உயிரின தன்மாற்றம் என்பதில் உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவை, அடுத்தது உயிரணு தோற்றம், ஐம்புறன்கள், ஜீவ இனங்களின் சிறப்பு இயக்கங்கள், உயிரினங்களின் அறிவின் செயல்பாடு, இயற்கை இயக்க உள்ளது, இது போன்ற பற்றியெல்லாம் நாம் இந்த வகுப்பை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவை. இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு விஞ்ஞானத்தில் இருந்து தெரியும் இதுவெல்லாம் ஜடப்பொருள், இதுவெல்லாம் உயிர் பொருள் என்று சொல்லி. பொதுவாக ஜடப்பொருள் அதில் உணர்ச்சி இல்லாதது, பிறப்பு இறப்பு என்ற தன்மைகள் அதுக்கு கிடையாது, வளர்ச்சி என்பதும் பெரிதாக அதற்கு கிடையாது. உயிர் பொருள் எல்லாம் அந்த உணர்ச்சி உடையது, பிறப்பு இறப்பு என்ற தன்மை உடையது, புலன்களை உடையது, அது இன்ப துன்ப உணர்வுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியது, உணரக்கூடியது. இப்படி நாம் அந்த உயிருள்ளவை உயிரில்லாத என்ற நிலையிலே நாம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் எல்லாம் அடிப்படையில் பார்த்தால் அந்த விண்களின் கூட்டுத்தான், அது ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, அது ஜீவனாக இருந்தாலும் சரி, அந்த விண்கள் கூடி வருகின்ற போது நாம் காற்று என்று சொல்கிறோம், நெருப்பு என்று சொல்கிறோம், நீர் என்று சொல்கிறோம், நிலம் என்று சொல்கிறோம், ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள். அந்த ஐந்து வகையான பௌதிக பிரிவுகளின் கூட்டுத்தான் அது எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, செடி கொடி மரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் கெட்டி பொருள் உண்டு, நிலம் கொண்டு கெட்டி பொருள், அங்கும் திரவம் உண்டு, வேரிலிருந்து கடைசி மரத்தினுடைய அந்த உச்சி வரை அந்த திரவம் என்பது நீர் என்ற நிலையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு வெப்பநிலை இருக்கும், அதுவும் நம்மை போன்று சுவாசிக்கிறது. உயிர் என்பது அதற்கும் அந்த உடல் முழுவதும் தாவரம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கு. மனிதனை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஐந்து வகையான பௌதிக பிரிவுகளும் எலும்பு சதை என்ற இடத்தில் கெட்டியாகும், இரத்த ஓட்டம் என்ற இடத்தில் திரவமாகவும், வெப்ப ஓட்டம் என்ற இடத்தில் அதை நெருப்பு என்ற நிலையிலும், சுவாசம் என்ற நிலையில் காற்று ஓட்டமாகவும், அந்த ஆகாசம் இருந்து நமக்குள்ளே உயிராகவும் சித்தாக இருந்து கொண்டிருக்கும் நிலையை உணர்வோம். ஆக எல்லா பொருட்களும் அது உயிர் உள்ளவை உயிரிட்டவை எல்லாம் விண்களின் கூட்டுத்தான். ஆனால் அந்த பௌதிக பிரிவுகள் ஒரு முறையாக ஒரு விகிதாச்சாரத்தோடு அமைந்து தன்னுடைய காந்த ஓட்டங்களை முறையாக அமைத்துக் கொள்கின்ற போது அது ஜீவன் உயிர் உள்ளவை ஆர்கானிக் என்ற நிலையில் வருகிறது. அப்படி அந்த பௌதிக பிரிவுகள் தங்களுக்குள்ளே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அந்த காந்த ஓட்டத்தில் ஒரு சீர்வை இல்லாமல் இருக்கின்ற போது பொதுவாக வேதான் இன்ஆர்கானிக் உயிர் இல்லாதவை என்று நாம் பிடிக்கின்றோம்.
உயிருள்ள ஜீவன்களுக்கு அங்கே மனம் என்பது இருக்குது. அந்த மனம் என்பதுதான் அந்த இன்ப துன்பத்தை உணரக்கூடிய ஒரு நிலையாக உண்மையிலே மனம் என்பது ஒரு மாபெரும் உதயம் தான். அது எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கிறது, மனிதனில் அது உயர்ந்த நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு கல்லுக்கோ மண்ணுக்கோ காற்றுக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மற்றதற்கோ இது போன்ற உயிரற்ற பொருளுக்கு மனம் என்பதில்லை. அது வான்காந்த ஆற்றலாக தனது குணத்தை செய்தியை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கென்று தனியான அந்த இன்ப துன்ப உணர்வுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனம் என்பது கிடையாது. இந்த மனம் என்பது எங்கிருந்து வருகிறது? இது ஓரறிவுள்ள தாவரத்திலிருந்து ஆரம்பித்து ஆறறிவுடைய மனிதன் வரை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் அந்த மனம் என்பது சின்ன அளவிலே செயல்படும். மனிதன் என்று வருகின்ற போதுதான் மனம் அது விரிந்து விரிந்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி அந்த இறைவனோடு ஒன்றக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அது பேரறிவாக மாறக்கூடிய நிலை. மனம்தான் அறிவாக மாறுகிறது. அது அசையாமல் இருக்கின்ற போது அது உச்சறிவாக மாறுகிறது. அசைந்து கொண்டிருக்கின்ற போது அந்த அறிவு கொஞ்சம் குறைபட்டு நிற்கிறது. சரி, மனம் என்ற ஆற்றல் அது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உருவத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, உயிர் இல்லாதவை, அதுக்கு உருவம் இருக்கிறது. கல், மண், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இப்படிலாம் பார்த்தா ஒரு உருவம் இருக்கும். ஆனா அதுக்கு உணர்ச்சி கிடையாது. ஏன்னா மனம் இல்லையில அங்க உணர்ச்சி கிடையாது, சிந்தனை கிடையாது. ஆனா அதுக்கு குணம் இருக்கிறது. கல் என்றாலும் மண் என்றாலும் காற்று என்றாலும் இருப்பு என்றாலும் அதுக்கு ஒரு குணம் இருக்கிறது. அணுக்கள் எப்படி கூட்டி சேர்ந்திருக்கிறதோ அதற்கேற்ப அது தனது காந்த அலைகளை வீசிக்கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு கிடையாது, அங்கு சிந்தனை கிடையாது. உயிரினம் விண்கள் ஒரு சுற்றுவட்டமாக ஓடத் தொடங்கியது. அப்போ உயிரோட்டம் தொடங்குகிறது. அந்த சுற்றோட்டத்தில் உள்ள விண்களை உயிர் துகள்கள் என்று அழைக்கிறோம். அந்த உருவத்தைத்தான் உயிரினம் ஜீவன். அந்த உடம்புக்குள்ளே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான பகுதியின் அதில் லேசானது என்று சொன்னால் உயிரோடு உயிர் கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அது உடல் முழுவதும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது விண்கள் தான். அந்த தனித்த நிலையிலே உடல் முழுவதும் கொடிக்கணக்கான விண்கள் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விண்களை நம் உடம்புக்குள் இருக்கின்ற போது அதை உயிர் தோள்கள் என்று சொல்லலாம். மத்தத்தில் சொல்லுகின்ற போது உயிர் அல்லது சித்தாகாசம் என்று சொல்கிறோம். அப்ப இந்த உயிர் தன்மை பெற்ற ஜீவன்களைத்தான் நம் உயிரினம் அல்லது பொதுவாக ஜீவன்கள் என்று சொல்கிறோம். அங்கே ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள் இருக்க வேண்டும். அதற்குள்ளால் மென்மையாக இருக்கக்கூடிய அந்த உயிர் என்பது அந்த உடல் முழுவதும் அந்த உருவம் முழுவதும் அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். காந்தத்தின் தன்மாத்திரைகளை நாம் ஐந்து நிலைகள் சொல்கிறோம். அதே பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வரை மலைக்காதி மின் கூட்ட மாபூர் மழிக்கலாம் சொல்கிறோம். அப்படி ஐந்து வகையான பௌதிக ஐந்து வகையான காந்தங்கள் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான காந்த நிலைகள். அழுத்தம் என்பது அந்த மின் என்ற ஆகாசத்தில் இருந்தோம், ஒளி என்பது காற்று என்ற ஊடகத்தில் இருந்தோம், அடுத்த ஒளி வெளிச்சம் என்பது அது நெருப்பு என்ற நிலையில் இருந்தோம், சுவை என்பது நீர் அல்லது திரவம் என்ற நிலையில் இருந்தோம், மனம் அல்லது வாசனை என்பது அது கெட்டிப்பொருள் என்ற நிலையில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காந்த அலை. ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள், ஐந்து வகையான காந்த அலைகள். இதைத்தான் வள்ளுவரும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், வகை தெரிந்தான் கட்டை உலக என்று சொல்கிறார். அப்ப யார் ஒருவர் இந்த ஐந்து வகையான காந்த நிலையில் உணர்ந்து கொள்கிறார்களோ, ஐந்து வகையான பஞ்சபோத பிரிவுகள் உணர்ந்து கொள்கிறார்களோ, அவர்கள் பிரபஞ்ச அறிவை ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஐந்து ஐந்து என்ற நிலையில ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள், ஐந்து வகையான காந்த அலைகள் ஒவ்வொன்றிலிருந்து வரக்கூடியது. ருஷாப்கியர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது ருஷாப்கியர் காலத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதே அவர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அறிவு நிலையை சரியாக வரைபடுத்தி சொல்லியிருக்கிறார். ஒன்று அறிவதுவே, உற்றறிவதுவே. நாம் ஓரறிவு என்று சொல்கிறோமே, தாவரங்கள், செடி கொடி மரங்கள், அதுக்கு உடம்பு மட்டும்தான் ஒன்று இருக்கிறது, தோல் மட்டும்தான் இருக்கிறது. அதன் மூலமாக அது
தொடு உணர்வு என்ற நிலையை மட்டும் தெரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதானே. இரண்டு அறிவதுவே அதனுடைய நாவை. அந்த தாவரங்கள் எப்போ நகர ஆரம்பித்ததோ, புழுவாக மாறியதோ, அப்பொழுது அதற்கு வாய் என்பது வருகிறது, நாக்கு என்பது வருகிறது. அதைத்தான் இரண்டே என்று சொல்கிறோம். மூன்று அறிவதுவை அவற்றோட மூக்கே. அதற்கு பிறகு அதன் வாசனை உணர்வை பெறக்கூடிய, மூச்சு வாங்கக்கூடிய இந்த மூக்கு என்பது வருகின்ற போது அதை மூன்று அறிவு என்று சொல்கிறோம். நான்கு அறிவு அதுவே அவற்றோட கண்ணை. அந்த பூச்சிகள் வண்டுகள் என்ற நிலையில் இருந்து பாம்பு போன்ற ஊர்வன பிராணிகள் வருகின்ற போது கண்கள் வருகிறது. இந்த கண்கள் வருகின்ற நிலையிலே தான் அதை நான்கு அறிவு என்று சொல்கிறோம். பொதுவாக ஊர்வன என்ற நிலையில் வரக்கூடிய ஐந்து அறிவு அதுவே அவற்றோட செவியே. அதற்கு பிறகு காது வருகின்ற போது எல்லா விலங்குகள், பறவைகள் இவையெல்லாம் அந்த ஐந்து அறிவு நிலையிலே, காது வந்த நிலையிலே ஐந்து அறிவு என்று சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு அறிவாக விலங்குகள் அமைகிறது. ஆறு அறிவு அதுவே அவற்றோட மனமே. ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடியதான் மனிதனிடத்தில் அது தொகுத்துணர்வாக, பகுத்துணர்வாக இந்த மனதின் உச்சநிலையாக இருந்து கொண்டிருக்கும். நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்து நிறை என்று தொல்காப்பியத்தில் அழகாக அதனை வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். என்று விஞ்ஞானிகள் கூட இவ்வளவு அழகாக இதை வரிசைப்படுத்தவில்லை. சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த ஒன்றறிவு என்று சொல்லக்கூடிய இடத்துல கூட சில இரண்டு அறிவு என்று ஒவ்வொரு நிலையிலும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம் பொதுவான நிலையில். ஆனால் இவ்வளவு தெளிவாக என்று விஞ்ஞானிகள் கூட இதை கொடுக்கவில்லை. அதை பாருங்கள், அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் எவ்வளவு அருமையாக அமைத்திருக்கிறார். ஒரு ஜீவன் என்று சொன்னால், ஒரு உயிர் பொருள் ஜடப்பொருள் என்று சொன்னால், ஒரு உயிர் ஜீவன் என்று சொல்கின்ற போது இந்த எட்டு அங்கங்கள் இருக்க வேண்டும். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், இது எட்டும் இருக்க வேண்டும். எட்டிலே ஒன்று குறைந்தாலும் நான் அதை ஜீவன் என்று சொல்ல முடியாது. நினைச்சு பாருங்க, இந்த எட்டுல எதையாவது ஒன்ன மைனஸ் பண்ணிட்டு பாருங்க, அது ஜீவன் என்று சொல்ல முடியுமான்னு பாருங்க. உடல் இல்லைன்னா எல்லாமே இல்லை. உயிர், அது உயிர் இல்லைன்னா அங்க அது ஜடப்பொருள் ஜீவன். ஜீவகாந்தம், உயிர் இருந்தா ஜீவகாந்தம் இருக்கும், ஜீவகாந்தம் இல்லைன்னா உயிர் கிடையாது. கருமையம், அந்த ஜீவகாந்த திணிவு பற்ற இடத்துல தான் கருமையம் என்று சொல்றோம். இப்ப கருமையம் இல்லை என்று சொன்னால் ஜீவகாந்தம் இல்லை, உயிர் இல்லை. அடுத்தது மூளை. ஒரு இயக்கத்துக்கு மிக மிக முக்கியமானது மூளை. எப்படி கம்ப்யூட்டர்ல ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கோ, அது மாதிரி இது மூளை. இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் யூனிட் மாறும். அது இல்லை என்று சொன்னா எந்த இயக்கமும் இருக்காது. உள்ளம், அந்த உள்ளே ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய நம்முடைய அனுபவங்கள், சரியான உண்மைகள். சரி, அடுத்தது மனம். அது மனம் என்பது நம்முடைய இன்ப துன்ப உணர்வாக வரக்கூடியது. புலன்கள் வழியாக உணர்வுகளாகவும், அது மூளையின் வழியாக எண்ணங்களாக வழிபடக்கூடிய ஒரு நிலை மனம் என்று சொல்கிறோம். புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற நிலத்திலே அதை ஞானேந்திரியங்கள் என்று சொல்கிறோம். கர்மேந்திரியங்கள் என்ற நிலையிலே கை, கால், வாய், குதம், அந்த செவியில் செல்லக்கூடிய வழி பற்றியெல்லாம் கர்மேந்திரியின் நிலையில் சொல்கிறார்கள். சரி, இப்படி இந்த எட்டும் இருக்கிறது. எட்டில் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்து விட்டாலும் கூட அது ஜடப்பொருளாக மாறிவிடும். இந்த எட்டும் சேர்ந்து ஒரு அமைப்பைத்தான். அதைத்தான் முதலியவர்கள் ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே எதுவெல்லாம் சேர்ந்தால் உயிர் பொருள், எது இல்லை என்றால் ஜடப்பொருள் என்று சிந்தனை செய்கின்ற போது கடலுடைய அடிப்பகுதி, குளம், குட்டைகள் எடுத்துட்டு அந்த அடிப்பகுதி, இன்னொன்று வந்து அந்த தண்ணியும் மண்ணும் ஒட்டக்கூடிய அந்த கரைப்பகுதி. அப்ப இந்த பகுதியில் தான் முதல் முதல் உயிரினங்கள் தோன்றியிருக்கலாம். அதனால நம்முடைய தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையில் கூட நம்முடைய பெரியோர்கள் இதை ஒரு பக்தி நிலையில் எடுத்துட்டாலும் கூட மீன் தான் முதல்ல வந்தது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நம்முடைய அனுமானம் சரிதான். அதாவது தண்ணியும் தண்ணிக்குள்ளே வந்தது முதல்ல என்ற நிலையில் சொல்கிறார்கள். ஆனால் இன்று நம்ம அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து அது உயிரினங்களாக வந்து பின் பாசான் போன்ற நிலை அல்கை என்று சொல்கிறோமே அப்படி வந்து, அதன் பிறகு சின்ன சின்ன புற்கள், புல் பூண்டுகள் வந்து இந்த செடி கொடி மரங்கள் இப்படியெல்லாம் வந்திருக்கலாம். இவற்றுக்கெல்லாம் பொதுவாக உடம்பு மட்டும்தான் இருக்கு, தோல் மட்டும்தான் இருக்கு, தொடு உணர்வு மட்டும்தான். தாவரத்தில் கூட தொடு உணர்வு கூட அது தொட்டாச்சிருக்கு சொல்றோம். அதுக்கு நல்ல தொட்டம் சுருங்கும். அது மாதிரி எல்லா தாவரங்களுக்கும் அந்த தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. உடம்பு பகுதி, தோல் பகுதி தான். அடுத்து இரண்டாவது அறிவு என்று சொல்கிற போதுதான்
அது அந்த தாவரங்கள் நகர முடியாத நிலையில அது நகர வேண்டும் என்று நினைக்கின்ற போதுதான் அது புழுவாக மாறுகிறது. பெரும்பாலும் எந்த ஒரு விதையும் ரொம்ப நாள் நம்ம முளைக்கு போடாம ஒரு டப்பாவுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாக்கோ பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா அது வந்து உள்ள சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதுல புழு வெளியே வந்து. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விதைகளில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த இருக்கக்கூடிய அந்த மாவு சக்தியை பயன்படுத்திக் கொண்டு, ஈரத்தை பயன்படுத்திக் கொண்டு, அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொண்டு, அது தனது அந்த உருவத்தை மாற்றிக்கொண்டு இதுவரை ஒரு தாவர மர நிலையில அந்த விதையாக இருந்தது, இப்பொழுது புழுவாக மாறி வெளிவர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அதற்கு உண்ணுவதற்கு ஒரு இடம் வேண்டுமே. இப்போ முன்னர் ஒரு தொலை வருகிறது, அது வாய் என்ற நிலையில வருகிறது, அந்த சுவை தெரியக்கூடிய நிலை, இதுதான் ரெண்டறிவு என்ற நிலையில். அடுத்தது அது இந்த பௌதீக பிரிவுல ஐந்து வகையான பௌதீக பிரிவுல ஐந்து வகையான காந்த அலைகள், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் சொல்லக்கூடிய. அப்ப அடுத்தது அந்த வாசனை உணரக்கூடிய தன்மை வருகின்ற போது மூக்கு வர ஆரம்பிக்கிறது, அப்பொழுதுதான் அந்த மூன்று வழி பற்றி சொல்லுகிறோம். அடுத்தது பார்வை வெளிச்சத்தை உணரக்கூடிய நிலை வருகின்ற போதுதான் அந்த கண்கள் வர ஆரம்பிக்கிறது. கண்கள் கூட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய கண்கள் பெர்ஃபெக்டான கண், அதுக்கு முன்னாடி வெவ்வேறு நிலையில அந்த கண்கள் டெவலப் ஆகி கடைசியில இந்த அளவு வந்து சேர்ந்து. அது மாதிரி காது, அந்த காது பாத்தீங்கன்னா சில விலங்குகளுக்கு சின்ன ஓட்டமாகதான் இருக்கும், அப்புறம் பின்னாடி அது பெருசாகி விலங்குகளுக்கு அந்த மழை இந்த ஓசைக்கள் காது மடல்கள்லாம் வந்து இந்த உள்ள எப்படி போய் அந்த ஓசை உள்ள போய் பிரதிபலிச்சு உள்ள போய் போகணும் இந்த அளவுக்கு நல்ல டெவலப் ஆயிடும். அப்ப ஆறறிவுள்ள மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து புலன்கள் நல்லா அமைஞ்சு அதற்கு மேலாக அவருடைய சிந்தனை தன் வருகிறது. இப்படித்தான் அந்த ஆறறிவுள்ள மனிதன் வந்து சேர்க்கிறான். கருமையம் அமைவது இந்த உயிரினத்தில் ஒரு பெரிய நிலை, அதுதான் இந்த உயிரினத்தில் ஒரு முக்கியமான நிலை. அந்த கருமையம் தான் ஒரு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது தாவரத்திலிருந்து மனிதன் வரை, ஒரு தொடர்ச்சி என்று சொன்னா நம்ம ஆன்மா என்று கூட சொல்லலாம். அது எப்படி உருவாகி இருப்பார்கள்? பஞ்சபூதங்களிலிருந்து காந்தம் வெளிப்படுகிறது, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இந்த காந்த சுழற்சி ஓட்டத்தால் தான் அணு அடுக்கள் சரியான முறையில் அமைகின்றன. ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருப்பதும் பிடித்துக் கொண்டிருப்பதும் விழாமல் இருப்பதும், கனமானது அந்த சுழற்சியில் மையத்துக்கு செல்வதும் லேசானது விளிம்புக்கு வருவதும், இவையெல்லாம் அந்த காந்த சுழற்சியில் வரக்கூடிய நிலைதான். இப்ப ஒரு ஒரு கருமையை அமையக்கூடிய நிலையை எடுத்து பாருங்கள். இந்த இறைவனுடைய சூழ்ந்த அழுத்தத்தான் பஞ்சபோத சேர்க்கையால் உருவான உடலில் தோன்றும் காந்தத்தின் விளக்காற்றலும் அவ்வப்போது சில விண்கள் வேகம் பெற்று அந்த கட்டம் வெளியேறி அது தனிமமாக சொல்ல ஆரம்பிக்கும். இது வந்து தனிமம் தோன்றிய நிலை. தனிமமாக பிரிந்து சொல்லல் விண்களிலிருந்து காந்தம் வெளிப்படுகிறது. அந்த காந்தம் வெளிப்படக்கூடிய நிலையை பொதுவாக சொல்கிறோம். இப்போ ஐந்து வகையான பௌதிக பிரிவுகளும் சேர்ந்து உருவாகிறது. அப்ப வந்து ஒரு ஜீவன் தோன்றணும்னா அது சின்னதா இருக்கல, ஆரம்பத்துல மாதிரி பெரிய உருவம் இருக்காது. அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, மைக்ரோஸ்கோப் வச்சதான் பார்க்க முடியும். அப்ப அந்த தோற்றத்துக்குள்ள கொஞ்சம் நிலத்தின் தன்மை இருக்கணும், நீரின் தன்மை இருக்கணும், நெருப்பின் தன்மை இருக்கணும், காற்றின் தன்மை இருக்கணும், ஆகாசம், ஐந்துடைய தன்மைகளும் அங்கே இருக்கணும். அப்ப அவை தனித்தனியாக இருந்தபோது எப்படி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று காந்தம் இருந்ததோ அது போல இந்த சின்ன அளவிலும் அந்த ஐந்து காந்த அலைகளும் இருக்கணும். அப்ப அந்த ஐந்து காந்த அலைகளும் தங்களுக்குள்ள ஒரு ஓட்டத்தை அமைத்துக் கொண்டு ஒரு முறைப்படுத்திக் கொள்கின்ற போதுதான் இப்ப பஞ்சபூத சேர்க்கையில் வரக்கூடிய ஒரு காந்த அலை அந்த உயிர், அதுதான் மென்மையானது. அது அந்த உருவ அமைப்பு முழு கூடுகின்ற போது அந்த காந்தாலை அதிகமாக உருவாக்கக்கூடியது அந்த உயிர் என்று சொல்லக்கூடியதுதான் பெண்கள். அப்ப அது சுழன்று ஓடுகின்ற போது ஒரு மையத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. அந்த உடல் முழுவதும், அந்த உருவ அமைப்பு முழுவதும் அந்த உயிர் துகள்கள் ஓடுகிறது. அதே சமயத்தில் பஞ்சபோதங்கள் ஒவ்வொன்றும் அதை தவிர மற்ற நான்கு போதங்களும் ஒரு காந்தாலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதில் அதிகமான அந்த ஓட்டத்தை பெறக்கூடியது அந்த உயிர் என்பதுதான். அப்ப அந்த உயிர் உருவாக்கக்கூடிய காந்தம் எப்படி உயிர் சுழன்று ஓடுகிறது, அதுபோல் ஒரு சுழற்சி அமைத்துக் கொண்டிருக்கும். அப்படி அந்த ஒரு சுழற்சி அமைந்த திணிவு பெற்ற ஒரு காந்த மையத்தான் நம்ம ஒரு கருமையம் என்று சொல்றோம். அந்த ஒரு உடல் முழுவதும் சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம்,
அப்படி அந்த அந்த ஒரு உருவத்திற்குள்ளே சிறிய இடத்திற்குள்ளே அடைபட்ட நிலையில் ஓடுகின்ற போது அந்த ஒரு மையம் அந்த காந்தத்தினுடைய தெளிவு பெற்ற இடம், அதைத்தான் பொதுவாக நாம் கருமையம் என்று சொல்கிறோம். இப்படி தோன்றி உயிரினங்கள் 1 முதல் 6 வரை வருகிறது. அப்ப முதல் முதலில் வந்தது தாவரம், அதனை அடுத்தது புழு, பின்னர் பூச்சிகள், வண்டுகள், அப்புறம் ஊர்வன, அப்புறம் விலங்குகள், அடுத்து ஒரு மனிதன் என்ற நிலையில வந்து இந்த மனிதனிலும் உயர்ந்த நிலை அறிவிலே உயர்ந்த நிலை என்று சொன்னால் அப்படி மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், அருட்சி போன்ற உயர்ந்த நிலை. இப்படி அந்த அறிவு வளர ஆரம்பிக்கிறோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், எப்படி இந்த அறிவு வளர்கின்ற போது அது தன்னை காத்துக் கொள்கிறது, தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்கிறது என்று பாருங்களேன். தாவரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கோ எல்லாவற்றுக்கும் உணவை தயாரிக்கக்கூடியது தாவரங்கள் தான். அது தாவரங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்து, சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொண்டு காற்றில் கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு, பூமியிலிருந்து தண்ணீர் அதை எடுத்துக்கொண்டு, தன்னுடன் இருக்கக்கூடிய பச்சையம் குளோரோஃபில் சொல்வார்கள், அது சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொண்டு அதைத்தான் ஸ்டார்ச் என்ற பொருளாக மாற்றுகிறது. அது தனக்கு வேண்டிய அளவிலே வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அதை தன்னுடைய தண்டு என்ற நிலையிலும், இலை என்ற நிலையிலும், அது காய் என்ற நிலையிலும், கனி என்ற நிலையிலும், பல்வேறு நிலைகளிலே அதை இந்த விலங்குக்கு வழங்குகிறது. அப்ப பெரும்பாலான விலங்குகள் அதை உண்டுதான் வாழ்கின்றன. ஒரு சில விலங்குகள் இந்த விலங்கை உண்டு வாழ்கின்றன. அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்று சொன்னால் தாவரங்கள் தான். தாவரங்கள் இல்லை என்று சொன்னால் எந்த மற்ற எந்த ஜீவனும் இருக்க முடியாது. தாவரங்களை ஓரறிவு என்று சொல்கிறோம், உடல் மட்டும் இருப்பதாலே, அது மட்டும் இல்லை என்று சொன்னால் அதை தாண்டி வேறு எந்த ஜீவனம் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் உணவாக இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். தாவரத்தை உண்டு வாழக்கூடிய இனங்கள் அதிகமாக இருக்கின்றன, அந்த ஜீவனை உண்டு வாழக்கூடிய இனங்கள் அதுவும் கொஞ்சம் இருக்கின்றன. அந்த தாவரத்தை உண்டு வாழக்கூடிய இனங்கள் தான் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். அந்த ஜீவனை உண்டு வாழக்கூடிய இனங்கள், ஏன் அந்த ஜீவனை உண்டு வாழக்கூடியது, அந்த ஜீவன்களின் எண்ணிக்கை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையில இந்த இயற்கை வடிவமைத்து ஒரு கட்டுக்கோப்பு தான், கட்டுப்பாடு தான். ஜீவனை உண்டு வாழக்கூடிய மிருகங்கள், திங்கம் புலி போன்ற மிருகங்கள் அப்படி இருக்கின்றன. இதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு இயற்கை சட்டம். அப்படி பார்க்கின்ற போது தாவரங்கள் தான் முதல் முதலில் இந்த பூமியிலே உணவை தயாரிக்க ஆரம்பிக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளோரோஃபில் இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு அந்த தனது ஜீவகாந்த ஆற்றலை ஒன்றுபடுத்தி அந்த உயர்ந்த பொருளை ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கி செய்கிறது. உயிரினத்தில் அதனுடைய காந்த கலமை தொன்புடனாக அமைந்து உதவுகிறது. அப்போ அந்த ஓரறிவுள்ள தாவரத்தில் அங்கு வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் அது தொடு உணர்வாக இருக்கிறது. எல்லா தாவரங்களுக்கும் தொடு உணர்வு, தொடு உணர்வு இல்லாத தாவரங்களே கிடையாது. அது அதிகமாக நமக்கு தென்படுவது தொட்டாஞ்சலி, லட்சுமி நாட் என்று சொல்கிறோமே, அது ஒவ்வொரு தாவரமும் நீங்க எந்த தாவரத்தில் அருகிலே சென்று வாழ்த்தினாலும் நீங்கள் வாழ்த்துகின்ற போது சந்தோஷம் ஏது. அது மாதிரி ஒரு செடியை பார்த்து நீங்க முறைச்சி திட்டினீங்கனாலும் அதுக்கு சின்ன ஒரு துன்பம், ஆனால் பெருசா தெரியாது. ஏன்னா அதனுடைய வேர் தொடர்பு கொண்டு இருப்பதனால அது இன்ப துன்பத்தை அதிகமாக உணராது. ஆனால் அதற்கும் மனம் உண்டு, உணர்வு உண்டு. தாவரங்கள் இதுதான் மனித இனத்தை எல்லா இனத்தையும் வாழ வைக்கக்கூடிய எத்தனை வகையான தாவரங்கள் இருக்கலாம், அது தனக்கு அடங்காது. அத்தனை வகை தேவை, ஆண் தேவைதான். அத்தனை வகை இருந்தால்தான் இத்தனை வகையான ஜீவன்களுக்கும், புழு பூச்சிகளுக்கும், பறவைகளுக்கும், விலங்குகளுக்கும், மனிதனுக்கும் அது ஒன்றும் பின் ஒன்றாக உணவு படைக்க முடிகிறது. ஆகவேதான் இத்தனை வகையான தாவரங்களை அந்த இயற்கை உணவாக செய்திருக்கிறோம். நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுறது சரியான உணவு, நம்ம அரிசி பருப்பு கோதுமை வச்சுக்கிறோம். அந்த விலங்குகள், புழு பூச்சிகள், பறவைகள் என்ன சாப்பிடும்? ஆகவேதான் இந்த இயற்கை, இந்த பூமியினுடைய மேற்பரப்பு முழுவதும் இந்த ஜீவன்களுக்கு உணவாக இந்த செடி கொடி மரங்களை இயற்கை உருவாக்கி இருக்கிறோம். அது ஓரறிவுள்ள தாவரங்கள் அது ஒரு இடத்தை விட்டு அசைய முடியாது. தனக்கு வேண்டிய நீரை அந்த வேறு மூலமா எவ்வளவு தூரம் போகும், எடுத்துக்கும். ஆற்றில் இருந்து அது சுவாசம் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்கிறது, சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறது, நீரை பயன்படுத்துகிறது, கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி அது தனக்கு வேண்டியதை உருவாக்கிக் கொள்கிறது, தானும் உயிர் வாழ்கிறது. ஆனா அதுக்கு வந்து தண்ணி கிடைக்கல, வேறு நீட்டி நீட்டி பார்க்கும், அதுக்கு மேல முடியல. அப்ப என்ன செய்யும், அந்த அந்த எல்லைக்குள்ள தண்ணி கிடைக்கலன்னா தாவரம் வாட ஆரம்பிச்சு. அப்ப அது தாவரத்தினுடைய அகம், அதனுடைய கருமையம், அதனுடைய அந்த உள்ள பற்றி சொல்லிட்டு அதை நினைச்சு பார்க்கல. ஐயோ, எனக்கு மட்டும் நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் நகர்ந்து போய் அந்த தண்ணியை குடிச்சிருக்கலாமே என்று அதை நினைக்கிறது. அந்த
அது அதுவும் பசியால் வாடுகின்ற போது, தண்ணீர் கிடைக்காமல் வாடுகின்ற போது அவர் நினைக்கிறது. அப்ப இந்த நினைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துதான் அடுத்து அதுக்கு நகரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப எல்லா விதிகளிலும் அது விதைக்கக்கூடிய காலம் தவறி போய்விட்டால் அதுல இருந்து சின்ன சின்ன புழுக்கள் வர ஆரம்பிக்கும், அது நகரக்கூடிய தன்மையும் பெறுகிறது, வாய் உருவாகிறது. இப்ப தாவரங்கள் சொல்றோம், அது முளைச்சி வந்து கண்டு வருது, மேல இலை வருது, கீழே வேர் போகுது, இப்படி வந்து தாவரங்கள் முளைக்கக்கூடிய காலம். அடுத்தது இது முளைக்கி விடாமல் தடுக்கப்படுகின்ற போதுதான் அடுத்தது புழு என்பது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம போடுறோம், ஏன்னா இது வந்து பட்டுப்புழு என்ற நிலையில போடுறோம். ஏன்னாக்கா இந்த பட்டுப்புழு கூட பாருங்க, அது புழுவா இருக்குது, இப்போ மறுபடியும் இது கூடு கட்டும், நல்ல இந்த அந்த இலையை மென்னு மென்னு சாப்பிட்டு 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 உடம்பு பெருசாக்கி கூடு கட்டும். கூடு கட்டின பின்னாடி அது தன்னுடைய வாயிலிருந்து வர இப்படி நிறைய வச்சு கூடு கட்டும். கூடு கட்டின பின்னாடி உள்ளேயே அது கொஞ்ச நாள் அப்படியே அமைதியை தூங்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த புழு என்ற நிலை மாதிரி உள்ளுக்கு இறக்கையெல்லாம் முளைச்சாங்க, அது திருப்பி அதுல இருந்து ஓட்ட போட்டு வெளியே வரும்போது பறந்து விடுற ரெக்கைகளாக இருக்கும். அந்த ரெக்கைகள் ரொம்ப நாள் இருக்காது, மறுபடியும் இந்த ரெக்கைகள் அது விழுந்து திருப்பி மறுபடியும் அது நிலத்துல ஊற ஆரம்பிக்கும். இப்படி பல மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. நம்ம ஒரு பொதுவாக அந்த மட்டும் எடுத்துக்கொள்வோம். அப்போ இங்க வரும்போதுதான் அந்த புழு என்று வருகின்ற போதுதான், இப்ப பாத்தீங்கன்னா இந்த புழு அது எதை சாப்பிடும், தாவரத்தை தான், தாவரத்தை சாப்பிடும். அதே மாதிரி அது ஒரு பெரிய புழு சின்ன புழுவை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்க இருந்துதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலங்கு தன்மைகள் ஒன்றை ஒன்று உண்ணக்கூடிய தன்மைகள் இங்கிருந்து ஆரம்பிக்கும். தாவரம் என்று இருக்கின்ற வரை அதற்கு பாவப்பதிவுகள் இல்லை, அது தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது, வேறு இன்னொன்றை பிடுங்கி செய்யவில்லை, அந்த விலங்கு தன்மைகள் இல்லை. ஆனால் இந்த புழு என்று வருகிற போது என்ன செய்யும், அது இன்னொரு தாவரத்தை சாப்பிடும், அது பரவாயில்லை. ஆனா இன்னொரு புழுவை கூட அது சாப்பிடும், பெரிய புழு சின்ன புழுவு சாப்பிடும். அப்பதான் இங்க வந்து அந்த உயிரை கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள் வருகிறது. அந்த பாவம் என்பது இங்க இருந்துதான் ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றறிவு, அந்த வாய் வருகிறது, அதை வைத்து அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தேவையான உணவு எங்க இருக்கிறது, அது தூரத்தில் இருக்கிறது, அது தெரியவில்லை. அந்த வாசனை இருந்தாலும் கூட அந்த வாசனை உணரக்கூடிய தன்மை இல்லை. இன்னொன்று அதனுடைய எதிரிகள் வந்து அதை பிடித்துக் கொள்கின்ற போது தப்ப முடியவில்லை, எதிரிகள் வருவதை உணரி உணர முடிவதில்லை. இந்த வாசனை என்ற உணர்வு இல்லாதனால அதுக்கு வந்து தன்னுடைய எதிரிகள் தப்ப முடியவில்லை, இன்னொன்று தனக்கு சரியான இறையை தேட முடியவில்லை. ஆகவே மறுபடியும் ஒரு அகம் அதனுடைய கருமையும் அது இந்த பிரபஞ்சத்தை கேட்கிறது, இது போன்று இல்லாமல் நான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனே என்று. அப்போ இதனுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுத்தான் இந்த பிரபஞ்சம் அதற்கு அடுத்து அந்த வாசனையை உணரக்கூடிய அந்த மூக்கு என்ற நிலையை கொடுக்கிறது. அப்பொழுது வாசனையை உணர்ந்து கொண்டு தன் எதிரியை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கேற்ப தன்னுடைய தரத்தை மாற்றிக்கொண்டிருக்கு, தனது உணவு எங்க இருக்கிறது என்று பார்த்து அதை சென்று ருசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் அந்த மூன்றாவது அறிவுல அந்த ஜீவன்கள் வருகிறது. பொதுவாக இவற்றெல்லாம் பூச்சிகள் வண்டுகள் என்ற நிலையை சொல்லலாம். அடுத்தது நான்கறிவு, இது இப்போ எந்த நிலையில பாருங்க. இப்ப நான்கறிவு என்பது அது ஒரு கண்கள் வரக்கூடிய நிலையாக இருக்கும். இது வந்து எப்படி அந்த அதாவது அந்த பட்டுப்பூச்சி பறந்து வளர்ந்தது சொல்றது, நம்ம ஸ்லைடு போறோம், அது வந்து ரெக்கைகள் வந்து பின்னாடி ரெக்கைகள் அது இழந்து ஓட ஆரம்பிக்கிற நிலையில் ஊர் நிலையை பெறுகிறது. அறிவு பாருங்க, பொதுவாக இன்னைக்கு நம்ம பாம்பு நம்ம எடுத்து போன்ற எத்தனையோ ஊர்வனை இருக்கின்றன, அதுக்கு கண்கள் வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த கண்கள் இருந்தால்தான் முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, உணவு என்ன தெரியும், எதிரிகளை தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இன்னொன்னு வந்து நம்ம வந்து ஒரு நுட்பமான நிலைக்கு செல்ல முடிகிறோம். ஆகவே இந்த வேண்டுதல் அவருடைய மனதுக்குள்ள இருக்கின்ற போது அது இப்படி வேண்டும் வேண்டும் என்று அந்த மனதுக்குள்ளே ஒரு அகம் அந்த கருமையம் அதை நினைத்து பார்க்கிறோம், தனக்கு இல்லாத குறையை நிரப்பிக்கொள்ள முயற்சிக்கிறது. அப்பொழுதுதான் அந்த கண்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன, அந்த வெளிச்சத்தை உணரக்கூடிய பண்புகள் வர ஆரம்பிக்கின்றன. பொதுவாக ஊர்வன என்று சொல்லலாம். அதுக்கு நம்ம வந்து பாம்பு நம்ம நல்ல ஒரு உதாரணத்தை வச்சுக்கோம். ஏன்னா பாம்புக்கு காது கிடையாது, நம்ம சொல்லுவோம் எப்படி மகுடி ஊது போது கேட்குது, அது அந்த அசைவளை வச்சு அந்த உடம்புல படக்கூடியது, கண்ணுல படக்கூடியது, அதை வச்சுட்டே அது சத்தத்தை கணிக்குது. அதனாலதான் பாம்புடைய கண்ணை சொல்லும் போது பட்சவி என்று சொல்வாங்க, அந்த கண்ணே செவியாக வேலை செய்யக்கூடிய நிலை. இந்த மாதிரி நிறைய ஊர்வன இருக்கு, நமக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு அடையாளமா பாருங்க. இந்த ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு அறிவிலும் மூணு அறிவுனா அதுல எத்தனையோ இருக்கும், நாலு அறிவுனா எத்தனையோ இருக்கும், ஐந்து அறிவு. இப்ப பாம்புக்கு காது கிடையாது, அது போன்ற அந்த ஊர்வனவுக்கு காது கிடையாது. அப்போ அது ஒரு சத்தம் இல்லாம இன்னொரு விலங்கு வந்து இதை பிடிச்சிக்கும் போது அது தப்பிக்க முடியுது. அப்ப அதை நினைச்சு பார்க்கறது, சத்தத்தை கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தாக்க நம்ம தப்பிச்சு போயிருக்கலாமே என்று.
அப்பொழுது அதனுடைய அகம், அதனுடைய அந்த கருமையம், அந்த அறிவு அவ பிரபஞ்சத்தை கீழ் வேண்டுகிறது. அப்ப இது எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி அதற்கு பின்னர் தான் அந்த ஓசையை உணரப்படி ஆகுகள் உருவாகும். இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஊர்ந்து செல்லக்கூடியதெல்லாம் அது அந்த ஊர்ந்து செல்றதுனால அது படுத்த நிலையில இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து எல்லாம் மேல வந்து மிதந்து அப்புறம் வந்து ஒரு கால்சியமான டெபாசிட் ஆகி முதுகு தண்டு உருவாக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு மேல்புறத்துல வர ஆரம்பிக்கும். அந்த முதுகு தண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திரவ பொருள் அது முன்னாடி வேகமா ஓடும் போது பின்னாடி வர ஆரம்பிக்கும். அந்த பின்னாடி வரக்கூடியதான் பின்னாடி இந்த வாழ் என்று உறுப்பாக பார்க்கும். பொதுவாக அந்த நிறைய அந்த ஊர்ந்து செல்லக்கூடியதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ் இருக்கும். அதுக்கு பின்னாடி விலங்குகளா வரும்போது அந்த வாளுடைய தன்மை மாறிவிடும். இந்த ஊர்ந்து செல்லக்கூடியதுக்கெல்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னா அந்த வால் இருக்கும். ஒரு பள்ளி எடுத்துங்க அல்லது வேறு அது மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜீவன்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த ஊர்ந்து செல்கின்ற போது அந்த முதுகு தண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய நிலை அது அப்படியே பின்னாடி தள்ளப்பட்டு வந்து அவர் வால் என்ற நிலையாக மாறும். அடுத்தது காதுகள். இது பாருங்க, அப்ப வந்து அந்த காது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஓட்டம் மட்டும் தான் தெரியும். எப்படி இன்னைக்கு செல்போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டதா இருக்கும், அதுக்குள்ளதான் மைக்கு உள்ள இருக்கும். அது மாதிரி அந்த சின்ன ஒரு ஹோல் வருது, அது வழி அதை கட்டுக்கொள்ளக்கூடிய கல்வி வருது. அப்புறம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு காது மடல்கள் நல்லா வந்து அது என்ன சின்ன சத்தமா இருந்தா கூட அதை பெரியக்கூடிய அளவுக்கு அது வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாருங்க, முதல்ல அந்த உள்செவி உள்ள அப்படின்னு அப்புறம் பின்னாடி பாருங்க, பின்னாடி வந்து நம்ம வந்து மற்ற விலங்குகள்லாம் வரும்போது நாய் வரும்போது பூனை வரும்போது மற்ற விலங்குகள்லாம் வரும்போது அந்த காது மடல்கள் பெருசா வந்து கரெக்டா உள்ள போய் அந்த ஓசைப்பட்டோம்னா கேட்கக்கூடிய அளவுல அந்த நிலை அமைகிறது. அப்ப இது வந்து புறக்காது, கொஞ்சம் காது வெளியே தெரியுற மாதிரி ஆரம்பத்துல அதுக்கு முன்னாடி அந்த உள்ள இருக்கும், காது தெரியாத அளவுக்கு உள்ள இருக்கும், சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும். மானுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்பியஸ், சின்ன சத்தம் கேட்டாலும் ஓடி போய் போடுறோம், வேகமா ஓட பண்ணி தண்ணி இது இப்படி இருக்கிறதுனாலதான் அது வந்து இந்த புலிகள் மற்றதான் துரத்தி வரும்போது தப்பிச்சு ஓடுறது முயற்சி பண்ணு தப்பிச்சு பட் எப்படி இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு மாட்டிக்குது, அது அந்த புலிகளுக்கு உணவாக மாறுகிறது. சரி, கையறிவாள் உடல் தேவைகளில் நிறைவு கொள்ளும். அகம் தன்னையே அறியக்கூடிய ஆறாவது அறிவாக இங்கதான் வரும். ஐந்து அறிவு வரைக்கும் ஓரளவுக்கு புலன்கள் எல்லாம் நல்ல வரும். புலன்கள் வந்துருச்சு, அடுத்து இன்னும் இந்த அறிவு வளர வேண்டும். அப்ப இன்னும் இந்த இயற்கையில் எத்தனையோ இருக்கின்றன, அந்த ஒரு முயற்சியிலே தான் அடுத்தது அந்த மனிதன் உருவாக ஆரம்பிக்கின்றான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆண்களோடு வந்த நான்கு கால உள்ள சீவர்கள் இரண்டு காலாக நிற்க பழகிட்டு அது இரண்டு கால் உடைய ஜீவனாக மனிதன் பரிணமிக்கிறான். நீங்க பாருங்க, இந்த பரிணாம வளர்ச்சி அடைய அடைய இந்த கால்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. மனிதனுக்கு ரெண்டு காலம், மனுஷனுக்கு முன்னாடி இருந்த விலங்குகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது நாலு காலம். ஏன் அதுக்கு நாலு கால் இருக்கு? மனிதன் நிற்கக்கூடிய தன்மையில் இருக்கிறான், முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கிறது. அப்போ அந்த ரெண்டு காலால் அவனை சரிவர முடியும். ஆனா மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் முதுகு தண்டு கிடைமட்டமா இருக்கு. இன்னொன்று, அந்த விலங்குகள் எல்லாம் கொஞ்சம் அந்த எடை கூட இருக்கிறதுனால அது தன்னுடைய அந்த எடையை பார்த்து கொண்டதற்கு ஒரு நாலு கால் அங்கு தேவைப்படுது. அந்த உடம்பு அளவுக்கு பார்க்கும்போது அந்த சைஸ் அளவுக்கு பார்க்கும்போது எடை கூடாதுனால அதுக்கு அந்த நாலு கால் இருந்து முதுகு தண்டு கிடையா இருக்கிற முதுகு தண்டு தாங்கணும், அந்த உடம்புடைய பாரத்தை தாங்கணும் என்றது நாலு கால். அப்புறம் சிலது ஆறு கால் இருக்கக்கூடிய பாருங்க, எறும்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு கால். அப்புறம் ஸ்பைடர் கால், அதுக்கு மேல சின்னதெல்லாம் வந்தோம்னா சின்னதெல்லாம் பாருங்க, இந்த ரயில் மழைக்கால கால்கள் நிறைய. அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வந்து ஒரு கால்களுடைய பரிணாம வளர்ச்சி பாத்தீங்கன்னா அது குறைஞ்சு வந்து கிடைச்சது ரெண்டு காலத்துக்கு மனுஷன் தான் உச்சகட்டம். பாருங்க, இயற்கை ஒவ்வொன்றும் எப்படி சரியாக உருவாகி கொண்டு வருகிறது. இதுதான் அந்த உயிரின பரிணாமத்துல அந்த விஞ்ஞானியில் ஒரு ஆராய்ச்சி உயிரிழந்தாங்க. ஒரு சில உயிரினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உயிரினங்களாக கடைசியில ஒரு மனிதர்கள் நிலை வருது. இப்ப மனுஷனுக்கு அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு குரங்கு மாதிரி நிலை வந்து ஒரு எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த குரங்குகள் கூட பாத்தீங்கன்னாக்கோ நம்ம வந்து மனித அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு நடந்து செல்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், மனுஷ மாதிரி தோணும் ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்படி இருந்து வளர்ச்சி வந்து தான் இன்னைக்கு இந்த வந்திருக்கு. அந்த விலங்குகள் கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலான விலங்குகள் அந்த முதுகு தண்டு கிடைமட்டமா இருக்கும்,
குரங்கு கங்காறு இது போன்றதெல்லாம் கொஞ்சம் எழுந்து நிக்க ஆரம்பிக்கும். அந்த எழுந்து நிக்கக்கூடிய அதுக்கு நாலு கால் இருக்கும், ஆனா வந்து முன்னாடி இருக்கு ரெண்டு காலையும் கை மாறி விட வச்சுக்கிட்டு கொஞ்சம் சில சமயம் எழுந்து நிற்க ஆரம்பிக்கும். அப்படி வருகின்ற அந்த ஜீவன்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு கூட இருக்கும், மக்களோட கொஞ்சம் அறிவு கூட இருக்கும். முழுக்க முழுக்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பக்கம் வருகின்ற போதுதான் அந்த ஒரு மனிதன் நிலை வருகிறது. அந்த மனிதனுக்கு அப்ப உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை வருகிறதுனால அந்த மூளை நல்ல பலப்பட்டு அவனுடைய அறிவு கூட ஆரம்பிக்கிறது. அப்ப ரெண்டு கால் உடைய ஜீவன்ல முழுமையான தன்மை பெற்றவன் மனிதன். அந்த முன்னாடி இருக்கிற கால் ரெண்டும் கை மாறி ஆயிடுது. இப்ப இந்த ஒரு மனிதன் தோற்றத்துக்கு இருக்கிறான். ஏன்னா இந்த தோற்றம் அந்த கால்கள் கைகள் அமைப்பு அவன் நடந்து செல்வதற்கும் வேலைகள் செய்வதற்கும் கைகளின் மூலமாக ஒரு பொருளை பிடிப்பதற்கும் தூக்குவதற்கும் வைப்பதற்கும் ஏற்ற நிலையில இந்த ஒரு முழு ஒரு உடல் அமைப்பு பெறுகிறார் மனிதன். இப்போ ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள், அதன் மூலமாக ஐந்து வகையான உணர்வு தோல் என்று சொன்னால் தொடர் உணர்வு, நாக்கு சுவை உணர்வு, மூக்கு வாசனை உணர்வு, கண்கள் வெளிச்சத்தை உணர்வுடைய தன்மை, கால்கள் ஓசையை உணர்வுடைய தன்மை, தொடு உணர்வு வாசலான தோல் உடல் முழுவதும் இருக்கிறது. எல்லா பொருட்களுக்கும் தோல் வருகிறது. தன் பொருளை எடுத்து காற்றை கொண்டு கட்டிப்படுகிறது. அது பாருங்க தோல் பார்த்தீங்கன்னா தோலுக்குள்ள ஒரு அற்புதம். ஒருபாடு விலங்குகளுக்கும் இருக்குது, மனிதனுக்கும் இருக்குது. அதுல மேல் பகுதி எப்படி இருக்கு, உள்ள எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல அந்த உணர்வுகளை எடுக்கக்கூடிய இடம், உள்ள ரத்தம் ஓடக்கூடிய இடம், அது உடம்பை பாதுகாக்கக்கூடிய இடம் என்று அந்த தோல்களில் பல வகையான விஞ்ஞானம் அடங்கி இருக்கிறது. எப்படி நுட்பமாக இறைவன் அதை அமைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த இரண்டாவது அலை அந்த வாய் தோன்றியது, முதலில் தோன்றிய உயிர்கள் நகரத் தொடங்கியதும் ஏற்பட்ட சுவை உணர்வு வாசல் நகரும் திசையில் முன்புறம் அமைந்தது கழிவுப் பொருட்கள். அவர் நகர்ந்து போகும்போது அது ஒரு குழுனா வாய் முன்னாடி வருது. அப்ப முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் வெளியே போகணும். அப்ப வெளியே போறதுக்கு பின்னாடி வந்து ஒரு துவாரம் அமைகிறது. அப்ப முன்பகுதியில வாயும் பின்பகுதியில அதனுடைய கழிவுப் பொருள் வெளியெடுக்கும் இடமும் அமைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவனை பார்க்க ரெண்டு அறிவு இருக்கக்கூடியது, ஒரு புலி என்ற நிலையில் இருக்கக்கூடியது. அப்ப என்னாகாது, அது வாய் திறந்து போயிட்டே இருக்கும். அப்ப எதிர்த்தா அப்படி எது வந்தாலும் சரி அதுக்கு தெரியாது, எதிர்த்தா அப்படியாது இலையா இன்னொரு புழுவான்னு தெரியாது. அது வாயில் எதுவெல்லாம் சிக்குதோ அதெல்லாம் அது சாப்பிட ஆரம்பிக்கும். அது உள்ள போய் செரிமான ஆன பின்னாடி அது மறுபடியும் வேண்டாதெல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். இப்ப முன்னாடி ஒரு துவாரமா பின்னாடி ஒரு துவாரமோ வர ஆரம்பிக்கும். முன்னாடி அந்த வாய் அமைகின்ற நிலைதான் அதுக்கு வந்து இது தேவையா இல்லையா, இந்த உணவு நல்லதா கெட்டதா என்பது சொல்லக்கூடிய அந்த நாக்கு உருவாகிறது. அந்த நான் சுவையுடன் வச்சிருக்கிறோம். உணவு தேவையால் முன்னோக்கி விரையும் போது முன்னதான் உண்டு சீரணித்து உணவு கழிவுப் பொருளாக பின்னோக்கி தள்ளப்பட்டு உடலில் பின்பகுதி வழியாக வெளியேறுகிறது. இதுவே எல்லா உயிரினங்களுக்கும் கழிவு வாய் பின்பகுதியில் அமையுது. எல்லா ஜீவன்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா வாய் என்பது முன்னாடியும் அந்த கழிவுப் பொருள் பின்னாடி தள்ளக்கூடிய நிலை. ஏன்னா அதை நகர்ந்து போகும்போது அது உள்ள போன பொருள் உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா ஜீரணமாயி ஜீரணமாயி கடைசியில் அது தேவையில்லாத சக்கை அது வெளியேறுவதற்கு துவாரம் வேண்டும். அப்படித்தான் பொதுவாக எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் சார் முன்பகுதியில் வாய் அமைகிறது, அதனுடைய பின்பகுதியில் கழிவுப்பொருள் வெளியேறக்கூடிய நிலை அமைக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பால் ஆண் பெண் தன்மை எங்க உருவாகி இருக்கலாம் பாருங்க. இப்போ வெவ்வேறு நிலைகள்ல இந்த உயிரினங்கள் தோன்றி வருகின்றன. ஓரறிவுள்ள தாவரம் தாவரத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாவரத்துல ஆண் பெண் தன்மை அடங்கியிருக்கும். ஒரே தாவரத்திலேயே அந்த ஆண் தன்மை பெண் தன்மை அடங்கியிருக்கும். மகரந்து சேர்ந்த அது உருவாகி அது போக்குறது. ஒரு சில தாவரங்களில் தான் அந்த ஆண் தாவரம் பெண் தாவரம் தனியாக, பெரும்பாலான தாவரங்களில் ஆண் பெண் தன்மை ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அடுத்த நிலை புழு என்று வருகின்ற போது பாருங்கள் அங்கு எப்படி வருது பாருங்கள். அதாவது புழுக்கள்ல கூட எத்தனையோ லட்சக்கணக்கான வகை புழுக்கள் இருக்கலாம். அந்த ஒரே வகையான புழுக்கள் அருகருகே வர ஆரம்பிக்கும். ஏன், அது பக்கத்துல வரும்போது ஒரே வகையான புழுக்கள் அந்த ஜீவகாந்த உடம்பில் வெளியேறுகின்ற போது அதற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு, தன்னுடைய இனம் பக்கத்துல இருக்கு என்று ஒரு பாதுகாப்பு உணர்வு. அடுத்தது அந்த பக்கத்துல வரும்போது ஜீவகாந்தத்து மூலமா செய்திகளை பரிமாறிக்கொள்கிறது. அதுக்கு வேற வாயு கிடையாது, கண்ணு கிடையாது, காத்து கிடையாது, மூக்கு கிடையாது. அதாவது அதுக்கு அதாவது வாயு மட்டும் வருது, கண்ணு காது மூக்கெல்லாம் கிடையாது. அப்ப அது வந்து அது பேசுவதற்கு என்று ஒண்ணு மற்ற புலன்கள் அதிகமாக இல்லை. ஆனா அந்த ஜீவகாந்தம் மட்டும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக அது தன் செய்தியை பரிமாறிக்கொள்கிறது. அப்ப அருகர்களே வருவது பாதுகாப்புக்காகவும் அந்த செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு அருகருகே வருது. அப்படி இரண்டு புழுக்கள் அருகருகே வருகின்ற போது அந்த அந்த உறவை அதை ரசிக்கிறது.
இந்த ஜீவகாந்தம், அதாவது பக்கத்துல வரும்போது என்னுடைய ஜீவகாந்தம் தெரியும், அது பக்கத்துல வருகின்ற போது அந்த அந்த ஜீவகாந்தத்தை உணர்வாக பற்றி அனுபவிக்கிறது. பெரும்பாலும் அந்த குழுக்கள் இடங்களில் பாத்தீங்கன்னா எல்லாம் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும், பக்கம் பக்கமா வந்திருக்கும், அப்படி ஒன்றோடு வந்து ஒட்டக்கூடியது அதை அனுபவிக்கிறது. ஏன்னா ஒரே வகையான ஜீவகாந்தம் பக்கத்துல வரும்போது ஒரு பாதுகாப்பு கிடைத்து இன்னொன்று சில செய்திகளை அது பரிமாறிக் கொள்கிறது. அந்த வகையில அது வந்து நெருங்கி வர ஆரம்பிக்கும். அப்படி நெருங்கி வருகின்ற போது நான் இரண்டு ஒன்றோடு ஒட்டுகின்ற போது அப்ப இதனுடைய செய்திகள் அங்க பரிமாறுது, அதனுடைய செய்திகள் இங்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப இரண்டு ஒன்றோடு ஒட்டுகின்ற போது அந்த மேல் பக்கத்திற்கு தோல் அதுல ஒரு சின்ன ஒரு 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 மாற்றம் நடந்து இதனுடைய ஆற்றலின் ஒரு பகுதி அங்க போக ஆரம்பிக்கும். அப்படி வருகின்ற போதுதான் ஒன்று ஆண் ஒன் பெண் என்ற நிலை வந்து அதன் மூலமா உருவாகக்கூடியது, அடுத்த ஜென்ரேஷன் உருவாக ஆரம்பிக்கும். இதுவரை தாவரம் என்ற நிலையிலே தனித்தனியாக இருந்து உருவானது, இப்பொழுது ஒரு ஆண் பெண் என்ற தன்மை வருகிறது. இந்த ரெண்டு புழுக்களும் ஒன்றாக வந்து ஒன்றோடு ஒட்டுகின்ற போது அந்த ஒட்டுகின்ற இடத்திலே அந்த இடத்திலே அந்த தோல்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்தது போல வந்து அது ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு திரவம் இன்னொன்றுக்கு அது செல்ல ஆரம்பித்து அந்த இரண்டும் சேர்ந்த நிலையிலே இன்னொரு ஜீவன் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி வருகின்ற போதுதான் ஒன்று ஆண் என்ற நிலையிலும் இன்னொன்று பெண் என்ற நிலையிலும் உருவாக ஆரம்பிக்கும். அழுத்திய ஜீவன் ஆண் என்றோ அழுத்தப்பட்ட பெண் என்றோ அந்த நிலையில் இது உருவாக ஆரம்பிக்கும். மரங்கள் இயற்கை எவ்வளவு நுட்பமான செயலை செய்கிறது சொல்லு. இப்போ இப்படி வந்த பின்னாடிதான் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆண் பெண் என்ற தன்மை வந்த பிறகு அதுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய இந்த மூக்கு கண்ணு காது எல்லாம் ரெண்டு ரெண்டுக்கு வாரம் வரும். முதல்ல ஆண் பெண் தன்மை சேர்ந்து தாவரத்துக்கு உருவானதான் குழு குறைய ஒரு வாய்தான். என்னப்பா வந்து அதுக்கு அப்பா அம்மா தனித்தனியா கிடையாது. பொதுவா ஒரு உடம்புல பாத்தீங்கன்னா வலது பக்கம் எல்லாம் தந்தைக்குரியதாகவும் இடது பக்கம் எல்லாம் தாய்க்குரியதாகவும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றலிலே அந்த வலது பக்கம் அதை அர்த்த நாரிசுக்கு சொல்கிறோம், அந்த மாதிரி வலது பக்கம் அந்த தந்தைக்குரிய ஆற்றலும் இடது பக்கம் தாய்க்குரிய ஆற்றலும் வெளிப்படுதாகும். அப்படி ரெண்டும் வெளிப்படுகின்ற போது ரெண்டு துவாரங்கள் வருகின்றன. அப்படித்தான் இந்த புழுக்கள் என்ற நிலையில் இருந்து அடுத்து பூச்சிகள் வருகின்ற போது இந்த வாசனை உணர்வு வருகின்ற போது அது நமக்கு மூக்கு பாருங்க ரெண்டு துவாரம், அதுக்கு படி வந்து கண்ணு ரெண்டு துவாரம், காது ரெண்டு துவாரம், ரெண்டு ரெண்டு வர ஆரம்பிக்கும். இப்படி அந்த தாய் தந்தை என்ற நிலை வந்த பிறகு அந்த இரண்டு வகையான காந்தாற்றல் வெளியேறுவதற்கு ரெண்டு துவாரங்களை அமைத்துக் கொள்கிறது. வளர்ந்த பெற்ற ஒன்று தன்னுடைய கர்மயத்தின் ஒரு பகுதியை பிரித்து தாக்கி வாங்கியத்தோடு இணைத்து புதிய ஜீவனை உருவாக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சந்ததியில ஒரு அடுத்த மாற்றம் நடக்கும். மூக்கு கண்ணு காது இதே மாதிரி வர ஆரம்பிக்கும். உயிர் ஒரு உடலிலே இரண்டு பிரிவாக பிரிந்து இயங்கு தொடங்கிய பின் ஏற்பட்டவையே மூச்சு துவார்களும் கண்களும் காதுகளும். எனவே இவை இரண்டு இரண்டாக அமைந்தன. இப்ப ரெண்டு பிரிவாக வலது பக்கம் இடது பக்கம் தாய்க்கு ஒன்று தந்தைக்கு ஒன்று நெல்லை வருகின்ற போது சிவங்கள்லாம் பாருங்க. இந்த பறவைக்கு ஏன் மூக்கு அந்த மாதிரி கெட்டியா இருந்தாதான் அது வந்து ஒரு மரத்துல அந்த ஓட்டை போட்டு அதுக்குள்ள பூச்சி எடுக்கும். அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த மூக்கு அமைஞ்சது, கண்ணு அமைஞ்சது, காது அமைஞ்சதுன்னா தூரத்துல இருக்கிறது பார்க்கணும், கரெக்டா பார்த்து பிடிக்கணும், இரவல் கூட அதை பார்க்கணும் என்று அந்தந்த ஜீவன்களுக்கு வாழ்நாளில் எப்படிப்பட்ட உணவு வேணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் என்பதற்கேற்ப அந்த புலன்கள் அதற்கு சரியா அமையும். இறைவன் எவ்வளவு திட்டம் அமைக்கிறான், ராத்திரியில தான் சில விலங்குகள் பார்க்க முடியும், ஏன்னா அதுக்கு அந்த இறை அப்பதான் கிடைக்கும். அது ஒரு மரத்தை ஓட்ட பண்ணும், அதுக்கு இந்த மாதிரி அந்த மூக்கு பலம் வேணும் என்று இப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அந்த புலன்கள் அமைய ஆரம்பிக்கின்றன. மூளை எப்படி தோன்றது பாருங்க. முதலில் தோன்றிய அந்த ஜீவங்களை குழு அது ஊர்வன பூமியின் சுழற்சியின் காரணமாக குழு மேல மிதக்குது. அந்த கொழுப்பு மிதக்கிறதா பின்னாடி அப்படியே அது பின்னாடி முதுகு தண்டு பாமாக ஆரம்பிக்கும். அதுக்குள்ளதான் அந்த உள்ள ஒரு மஞ்சள் என்பது உருவாக ஆரம்பிக்குது. அந்த முதுகு தண்டுல பாத்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் அந்த மஞ்சள் அப்படியே வந்து தலையை தூக்கிட்டே வர்றதுனால மேல மிதந்து வர்றதுனால அது மூளை என்ற நிலைக்கும், பின்னாடி அது நகர்ந்து பின்பக்கம் வருகின்ற போது வால் என்ற நிலைக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப அந்த மஞ்சள் அப்படியே மேல் பக்கமா வந்து மிதந்து, ஏன்னா எப்போ தலை தூக்கிட்டே இருக்கிறதால அது மிதந்து வரும், மிதந்து வந்து அந்த எலும்பு கூட்டுக்குள்ள சேர ஆரம்பிக்கும். அது மூளை பகுதி நல்ல வளர ஆரம்பிக்கும். இது பின்னாடி ஒன்னொன்னும் கை கால் வாய் பூதம் பால் ஐந்து தொழில் கருவிகள் புலன்கள் துணை கொண்டு உடலை இயக்கி உணவை தேட உதவும் செயற்கருவிகள். கர்மேந்திரியில் சொல்றோம், ஏன்னா கை கால் நடக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு வாய் சாப்பிடறதுக்கு
இருக்கிறதோ அந்த கழிவு பொருள் வெளியேற்றுவதற்கு அந்த பால்குரிய சந்ததி விரிச்சு இப்படி அந்த கர்மேந்திரியங்கள் தொழில் கருவிகள் அமைகின்றன. அப்ப இதற்கெல்லாம் கர்மேந்திரியம் என்று சொல்கிறோம். மெய் வாய் கல் மூக்கு செவி என்பதை நாம் ஞானேந்திரியம் என்று சொல்கிறோம். சின்ன சின்ன கேள்விகளுக்கு கருவம் ஞானேந்திரியம் என்றால் என்ன? மெய் வாய் கண் கர்மேந்திரியம் என்றால் என்ன? கை கால் வாய் புதம் வாழ்வு இது ஐந்தும் அந்த வேலைகளை செய்ய முடியும். சரி, அந்த ஜீவனில் எட்டு சிறப்பிக்கும் ஏற்கனவே நம்ம பிரார்த்தனம் உடல் உயிர் சிவகணம் கண்ணியம் உயிரினங்கள் இறைவனையின் பேராற்றல் ஒழுங்காற்றல் ஆசைப்படுகின்ற மூன்று வகைக்கு பார்க்கின்றன. உணர்தல், பிரித்தல், பிரித்து பொதுவா அறிவு என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இறைநிலையிலிருந்து அந்த அறிவு ஆரம்பிக்கிறது. அது ஜடப்பொருள் இல்லை, பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, ஜடப்பொருள், எல்லா ஜடப்பொருளுக்குள்ளும் அறிவு இருக்கிறது. அதை வைத்துதான் அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கிறது. அதை வைத்துதான் அந்த பொருளுக்கு ஒரு குணம் இருக்கிறது. உப்பு ஆகிறது வெள்ளையாதா இருக்கு, அது மாதிரி அஸ்காம் சொல்றதும் பார்க்கறது வெள்ளையாதா இருக்கு. ரெண்டுக்கும் எப்படி இது ஒண்ணு இனிக்குது, ஒண்ணு இருக்குது, அந்த அணுக்கள் எப்படி அமைக்கிறது? அப்படி அப்படி அந்த குணம் வேறுபடுகிறது, அந்த இயக்கங்கள் வேறுபடுகிறது. அதனால வந்து அந்த பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற ஒரு அறிவு, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்பது எல்லா ஜடப்பொருட்களும் இருக்கு. அடுத்து உயிர் பொருள் வருகின்ற போது இன்னும் கொஞ்சம் கூடுகிறது. அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி தான் நம்முடைய செல்கள் எல்லாத்தையும் வச்சு நிலை வருகிறது. அதற்கு மேலாக உணர்தல், பிரித்தல், பிரித்துணர்தல், இது எல்லா ஜீவன்களுக்கும் வர ஆரம்பிக்கிறது. காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், காக்னிஷன் வச்சுன்னா உணர்தல், உணரக்கூடிய நிலை. அடுத்தது துய்த்தல், வெவ்வேறு அனுபவங்களை பெறுகிறோம். டிஸ்கிரிமினேஷன், அதையும் இனி கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். உடலுக்கு வெளியே வெறியும் ஜீவகாந்த பொருள் புறப்பொருளில் இருந்து வரக்கூடிய காந்த அலைகள் மோதும் போது அங்கு ஒரு தடை தேக்கம் உண்டாகிறது. அப்போது ஜீவனுடைய காந்தங்களுக்கு உண்டாகும் காந்த அதிர்வின் சலனம் தடையை உணர்த்தும். பொதுவாக உணர்தல் என்று சொன்னால் இப்ப நம்ம மெய், வாய், கல், மூக்கு, செவி ஐந்து புலன்கள் இருக்கு சொன்னால், ஐந்து புலன்கள் இப்ப நான் இருக்குன்னா சுவையை உணர்றோம். எப்படி அதை சுவையை உணர்வது? ஒரு ஒரு பொருள் நாவல படம் நாவல பட்ட உடனே அது என்ன ஆகுது? அந்த ஜீவகாந்த வெளிச்சி பெற்று ஒரு இனிப்பு சாப்பிட்றோம்னா இனிப்புல எத்தனை யூனிட் இருக்கு? சாதாரண நம்ம நாவல வந்து ஒரு யூனிட் நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ல ஒரு எட்டு யூனிட் இருக்குன்னா இது வந்து எழுச்சி பெறுகிறது. ஜீவகாந்தம் எழுச்சி பெற்று அதை உணர ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றுலாம் கண்கள் வழியாக ஜீவகாந்தாக்கு வந்து அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பொருளாக நாம காண்பிக்கிறோம். அப்படி ஜீவகாந்த ஆற்றல் புலன்கள் மூலமாக அந்த உணர ஆரம்பிக்கிறது. இறைவழியான வெளியிலிருந்து வந்து மோதிய காந்த அலையின் தாக்கத்தையும் அழுத்தத்தையும் தரணமுள்ள ஜீவகாந்த அழுத்தோடு இணைத்து ஒப்பிட்டு பார்க்கவில்லை. துய்த்தல் என்று சொல்றோம், அனுபவிக்கிறோம். இது நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குது, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்று சொல்கிறோம். எப்படி நம்முடைய ஜீவகாந்தாற்றில் எழுச்சி பெற்று வெளியில் இருந்து வரக்கூடியதை அதை உள்ளே அனுபவித்து அதை அனுபவித்து பார்க்கணும். வெளியிலிருந்து ஒரு இனிப்பு வந்து நாக்கில பட்டோம்னா அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்தாற்றல் எழுச்சி பெற முடியும். அப்பதான் நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். வெளியிலிருந்து ஒரு ஓசை வந்து காதல படுகின்ற போது நம்முடைய ஜீவகாந்தாற்றல் அதுக்கு வந்து அனுபவிக்கிறோம். இப்படி வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்தாற்றலை உள்ளிருந்து வரக்கூடிய ஜீவகாந்தாற்றல் அதோடு கலக்கும் நிலை. புரித்துணர்வு, தன்னுடைய தன்மைகளை அடிப்படையாக வைத்துக் கொள்ளை உணர்ந்து செயல்படும். அப்போ இதுவரை ஏற்பட்ட அனுபவங்கள், ஒன்றன் பின் ஒன்றில் வேறுபாடுகள், இவற்றையெல்லாம் உணரக்கூடிய நிலை. இது பேட்டர்ன், பிரிசி என்பது எல்லா பொருளுக்கும் ஜடப்பொருளுக்கும் இருக்குது, உயிர் பொருளுக்கும் இது அடிப்படை அறிவு. அதற்கு மேல அது ஜீவங்கள் வருகின்ற போதுதான் அது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்ற மூன்று வருகிறது. இது இந்த பேட்டர்ன், பிரிசி ரெகுலாரிட்டி என்பது ஜடப்பொருளுக்கு உரியது, உயிர் பொருளுக்கு உரியது. அதற்கு மேலாக மூன்று வருவதுதான் நம்ம வந்து காக்னிஷன் என்ற நிலையை சொல்றோம். இயற்கை ஒழுங்கு பொதுவா பாத்தீங்கன்னா இயற்கையில இது ஒரு ஒரு நான்கு நிலைகள். முதல்ல எல்லாம் நம்ம இதை பத்தி அதிகமா சாமிஜி சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு வந்து நமக்கு வந்து வர்க்காய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு இருக்கு, இந்த மாதிரி செய்திகள் வந்தபடி இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா நமக்கு பயன்படும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருப்பு நிலை, ஆற்றல் நிலை, தோற்ற நிலை, உணர்வு நிலை. பொதுவாக அசையாமல் இருக்கக்கூடிய சுத்தவெளி, இங்க உள்ளே அடங்கியிருக்கூடிய ஒரு ஆற்றல், அது பின்னர் அணுக்களாக பகுதிகளை வரக்கூடிய ஒரு தோற்றம், பின்னர் ஜீவன்களாக வருகின்ற போது ஏற்படக்கூடிய உணர்வு நிலை. இப்படி பொதுவாக இந்த ஒரு இந்த பிரபஞ்சம், உயிரினங்கள் எல்லாம் பிரிக்கலாம் என்று செய்திகள்.
இந்த மனிதன் இப்படி ஒரு குரங்கிலிருந்து வந்து கடைசியிலே தனக்கு வேண்டிய கருவிகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு முழு மனிதனாக மாறக்கூடிய நிலை, ஐயறிவு நிலையிலிருந்து ஆறாவது நிலைய மனிதன் அடைய அந்த இறையர்கள் தன்மாற்ற வளர்ச்சியில தனக்குத்தானே அமைத்துக் கொண்ட இயக்க நீர் மூன்றையும் தகர்த்து விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சில விதிகள் இயற்கையில் இருக்கிறது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் உற்பத்தி வருகிறது. அந்த ஜீவனங்கள் அதை வைத்துத்தான் வாழ ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு மனிதன் எப்படி உற்பத்தி ஆகியிருக்கிறார், முதல் முதல் எப்படி மனிதன் வந்திருக்கிறார், அந்த மனிதன் வந்த நிலையில சில முரண்பாடுகள் ஆரம்பத்தில் அமைந்திருக்கு. என்ன முரண்பாடுகள் பாருங்கள். அதாவது வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளலாம். சிங்கம் இருக்குன்னா சிங்கம் சிங்கம் என்ற நிலையிலேயே உணர்ச்சி அந்த இனச்சேர்க்கை இருக்கும். புலி புலியோட தான் இருக்கும், ஆடு ஆடோட தான் இருக்கும், ஆடு மாடோட தான் இருக்கும். அது மாதிரி எல்லா இனங்களும் அந்தந்த இனத்தோடு தான் இனச்சேர்க்கை. ஒரு சிங்கமோ புலியோ வேற இன்னொரு இதோட இனச்சேர்க்கை கொள்ளாது. சரி, எங்கேயோ தப்பு தவறி அப்படி நடந்தாலும் கரு உருவாகும். கருவே உருவானாலும் சரி, அந்த அது வந்து பெரும்பாலும் அபார்ஷன் ஆயிரும். அதுக்கு மேல வந்தாக்கும் அது ஒரு மலட்டு தன்மை பெற்றதாக. இது பொதுவான இயக்க நீர். அந்த நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஜீவன்களுக்கும் இது ஒரு பொதுவானது, எங்கேயும் மாறுபடாது. ஆனா இந்த மூன்று அடிபட்டு போன இடம் பாத்தீங்கன்னா மனிதன் உருவான இடம் தான். வெவ்வேறு வகையான ஜீவன்கள் சேர்ந்துதான் மனிதன் உருவாக. மூன்று கடுமையான இயற்கை சட்டங்களும் மனித தோற்றம் வருவதற்காக மீறப்பட்டிருக்க வேண்டும். அந்த மனித தோற்றம் வந்த இடத்துல இந்த இயற்கை சட்டம் மீறப்பட்டிருக்கிறது, மியூட்டேஷன் அடிபட்டு மாற்றம் வந்திருக்கிறது. இயற்கையின் இயல்பான செயல்பாட்டில் வேறுபட்டு திடீர் மாற்றமாக இரையாற்றல் நிகழ்த்து நிகழ்வை சடுதி மாற்றம் என்று சொல்கிறேன். இதனால வந்த மாற்றம் தான் இன்று இப்படி மனிதன் இந்த ஆறறிவு பெற்ற மனிதன் இந்த நிலையோடு இருக்கிறான். ஆறாவது அறிவு என்று சொன்னால் அது இமேஜினேஷன், அனுமானம், பகுத்துணர்வு, தொகுத்துணர்வு என்பது. மற்ற புலன்கள் எல்லாம் மெய் மாய் கண் மூக்கு செவியெல்லாம் வெளிச்சத்தை பார்த்தால வேலை செய்யும். ஓசை வந்தா காது வேலை செய்யும், சுவை வந்தா நாவு வேலை செய்யும், வாசனை வந்தா மூக்கு வேலை செய்யும். ஆனா இந்த அனுமானம் என்பது உட்கார்ந்துகிட்டே நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இது எப்படி பார்க்கலாம். அப்ப ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை செய்து பார்த்தல், பல அனுபவங்களை ஒப்பிட்டு பார்த்தல், இப்படி அந்த ஆறாவது நிலை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கடவுள் எனப்படுபவனே மனிதனானால் கருத்து இங்கி கருத்து இருந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான், அன்பவனே ஆதி அந்தமாகி நின்றான், கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதவர்க்கு கருத்து நூல்கள் பல எழுதி வைத்தான், கடவுள் ரகசியம் அவனை வெளியாய் காட்டும், கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. ஞானி என்ற நிலையிலே ஒரு முழு அறிவு பெற்று தன்னையும் உணர்ந்து கொள்கிறான், தனக்கு மூலமான இறைவனையும் உணர்ந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஒரு அன்பு கருணையமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும். அறிவின் மேம்பாடு, தூய வழியாக உள்ள இறைநிலை, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற தன்மைகள், நான்கு தன்மைகளை அதாவது ஒரு ஒரு அறிவினுடைய நிலையில் ஒரு மயக்கமில்லா அறிந்து கொள்வது, தான் வந்த நிலையை தெரிந்து கொள்வது, தன்னோடு இன்று வாழக்கூடிய மற்ற ஜீவன்களை பற்றி தெரிந்து கொள்வது, எந்த ஒரு ஜீவனுக்கு துன்பம் இல்லாத வகையில் வாழக்கூடிய நிலையும், அதை துன்பப்படக்கூடியது கோடி உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையும், அது இந்த அறிவு ஒவ்வொரு படியாக உயர்ந்த மேம்பாடு அடைகிறது. ஆறாவது அறிவு என்பது மறை பொருட்களை கருத்து உருவங்களாக அறிகின்ற ஆற்றலை தான் ஆறாவது அறிவு. மறை பொருட்கள் என்றால் என்ன? அதாவது உயிர் என்பது மறைப்பொருள், மனம் என்பது மறைப்பொருள், தெய்வம் என்பது மறைப்பொருள், காந்தம் என்பது மறைப்பொருள். அப்ப இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை, ஒரு அனுமானம். அப்ப இந்த போன்ற நிலைகளை எல்லாம் இந்த ஆறாவது அறிவு நிலை என்று சொல்கிறோம். கூடுதல் அளவு, அதாவது கூர்மையான நுண்ணிய தெய்வ நீதி என்று சொல்லுவோம். ஜீவன்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் மனிதனுக்குத்தான் அதிகமாக பொருந்தக்கூடியது. எல்லா ஜீவன்களும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல ஜடப்பொருள் வருது, பின்னர் உயிர் பொருள் வருது, இல்ல ஓரறிவு வந்து அஞ்சறிவு வந்து கடைசியில் ஆறாவது இல்ல மனிதன் வருது. இந்த ஜடப்பொருளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையில அந்த
இயற்கை சட்டத்தை மீறதுக்கு தெரியாது, அது உணர்வு கிடையாது, அது அந்த இயற்கையின் மாற்றம் அப்படியே அதுக்குள்ள பிரதிபலிச்சு. அதான் சொல்றது, ஜடப்பொருளில் இறைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். சரி, அடுத்தது உயிர் பொருள்கள் வருகிறது, தாவரங்கள் வருகிறது, மற்ற ஜீவன்கள் வருகிறது. அங்கு வருகின்ற போது என்ன, அந்த தாவரங்கள் ஜீவன்கள் எல்லாம் அது உணர்வுகளை பெறுகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற புலன்களை பெறுகிறது. புலன்கள் மூலம் உணர்வுகளை பெற ஆரம்பிக்கிறது. அதுவும் இயற்கை சட்டத்தை மீறாது. அந்த இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் அது தனது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும். எந்த இடத்திலும் எந்த விலங்குகளும் இயற்கை சட்டத்தை மீறாது. ஆனால் அதே சமயத்தில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற புலன்கள் புலன்கள் மூலமாக வாழ்க்கை அனுபவிக்கும். நல்லா சாப்பிடுறது என்று அது வாழ்க்கை அனுபவிக்க ஆரம்பிக்கும். காந்த அலைகளையும் ஆரம்பிக்கிறது. அடுத்து மனிதன் என்று வருகின்ற போதுதான் மனிதனுக்கு ஆறாவது அறிவு என்று வருகிறது. அவன் இயற்கையில் முழு சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கும். அந்த அறிவை பல நிலையில் உயர்த்துக் கொள்ளக்கூடிய பருக்கவும் கிடைக்கிறது. அந்த இடத்துல தான் மனிதன் சில இடத்துல தவறி விடுகிறான். அந்த அறிவை நல்லதுக்கு பயன்படுத்தி போல கெட்டதுக்கு பயன்படுத்தி துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறான். இயற்கையில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் மனிதன் பார்த்தீங்கன்னா யாருக்கு துன்பம் அதிகம், யாருக்கு கவலை அதிகம், யாருக்கு டென்ஷன் அதிகம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு. ஏன், தனது ஆறாவது அறிவை நல்லபடியாக பயன்படுத்தி தன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆறாவது அறிவை தனக்கு துன்பம் தரக்கூடிய வகையில திருப்பி விடுகிறான். விலங்குகளுக்கு எல்லாம் மனிதன் அளவுக்கு துன்பம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, கவலைகள் கிடையாது. நம் மனிதன் தான் தனது ஆறாவது அறிவை அது இன்னும் நல்லபடியாக வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அந்த அறிவை தனக்கு துன்பம் தரக்கூடிய நிலையாக. அப்ப மனிதனுக்கு தான் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இருக்கு, அது ஏன்னா இயற்கை இடத்தை மீறாது. அப்ப அதெல்லாம் அது அதுக்கு இயற்கையின் விதிப்படி நடந்துகிட்டு இருக்க அவ்வளவுதான். இந்த மனிதன் இந்த இயற்கை சட்டத்தை அடிக்கடி மீறுவதாலும் முரண்பட்டு நடப்பதாலும் இந்த மனிதனுக்கு தான் இந்த கூறுல இருந்து அதிகமாக பொருந்தக்கூடியது. தெய்வ அறிவே திருந்தி அறிவாம் பாத்தீங்கன்னா கூர்மையான நுண்ணிய தெய்வ நியதி. உய்யம் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயம் இல்லை அரும் பிறவி. அறிவுல உயர்ந்த அறிவு தெய்வ அறிவை முழுமையான அந்த நிலையை அடைவதற்கு தான் எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விலங்குகள் வந்து அது அது போன்ற ஒரு அறிவு அமைப்பு இல்லாதனால மனிதனால் அதை எப்படி அடிக்க முடியும். அந்த ஒரே உயர்ந்த அறிவை எப்படி ஒரே வழி தவம் தவம் நல்லா வரணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். தெய்வ அறிவு உயும் நல்வழி உள்ளோன் தவம் தவம் தான் வழி. அப்ப தவறு எல்லாம் வரணும் என்ன செய்யணும், விடைகளை சீரமைக்கணும். அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு தவம் செய்யணும், அரை மணி நேரம் தவம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னா மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரம் எப்படி வாழ்க்கை நடத்துகிறோம், அதுதான் அரை மணி நேரம் தவத்தில் கிடைக்கும். 23 மணி கோபம் இல்லாமல் இருக்கிறோம், உணர்ச்சிப்படாமல் இருக்கிறோம், நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், இதுவெல்லாம் தவத்தில் வெளிப்படும், தவத்தின் உச்சிகளுக்கு செல்லலாம். 23 கோபம் தாப உணர்ச்சி எந்த பொருள் சுழன்றாலும் கனமான பொருள் மையத்திலேயும் லேசான பொருள் வெளியிலேயும். பூமி சுழல்வதால பூமியின் மையத்தில் கனமான பொருள் சேர்கிறது. கனம் தாங்க முடியாமல் நெருக்கம் அதிகமாகி அங்கு அதாவது அணுச்சிதவிகள் ஏற்பட்டு பெரிய வெப்பம், அந்த வெப்பம் தான் எரிமலை போன்று வந்து சில சமயம் வெளியே வெளிப்படுகிறது, அது எரிமலையாக வருகிறது. இது சுழலக்கூடிய எல்லாவற்றுக்கும் எல்லா கிரகத்திலும் அப்படித்தான் இருக்கும். சூரியனில் அது அதிகமான பெரியதாக இருப்பால் அங்கு ஏற்படக்கூடிய வெப்பம் அது வெளிச்சமாக வந்து சூரியனிலிருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்ப எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் கனமான பொருள் மையத்தில் மனிதனை கூட எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதன் உடம்புக்குள்ள இந்த சுழற்சி இருந்துகிட்டேதான் இருக்கும். ரத்தம் ஓடுது, வெப்பம் ஓடுது, காற்று ஓடுது, உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் கனமான பொருள். அப்ப உடம்புக்குள்ள கனமான பொருள் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க, எலும்பு இருக்கு, சதை இருக்கு, எல்லாம் கனமான பொருள். எது அதிகமான கணம், அந்த வித்து ஆற்றல் தான் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய. அதனாலதான் அது ஆரம்பத்துல உருவாகக்கூடிய இடத்துல உடம்புல பல இடத்துல உருவானாலும் கடைசியில வந்து சேரக்கூடிய இடம் அது வந்து நம்முடைய கருமையத்தில் வந்து சேர். கருமை எந்த உடம்புடைய சென்ட்ரம், எப்படி பூமி சொல்லுன்றால் பூமியினுடைய மையம் இருக்கிறதோ அதுவும் நம்முடைய உடம்பினுடைய மையம் என்று எடுத்துக்கொண்டால் கருமையும் இருக்கக்கூடிய நிலை அங்குதான் கடைசியில் அந்த வித்தாக்கும். ஏன்னா அதுதான் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய
ஒரு கனமான அடர்த்தி அதிகமான பொருள் சொல்லலாம். இதுதான் துல்லிய சமதல சின்ன நிலையில மகிழ்ச்சி சொல்றாங்க. எந்த பொருள் சொல்லண்டாலும் கனமானது மையத்துக்கு லேசா, அதை வந்து நம்முடைய விஞ்ஞானத்தை சொல்லும் போது சென்ட்ரிபீட்டல் போர்ஸ் சென்ட்ரிபீட்டல் போர்ஸ் சொல்லுவாங்க. மைய நோக்கு விசை, மைய விளக்கு விசை, கனமானது மையத்தை நோக்கி சொல்லும், லேசானது அங்க இருந்து சொல்லும். அது மாதிரி மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனுஷனுக்கு இந்த ஸ்பெசிபிக் கிராட்டிஃபிகேஷன் எப்படி அமைப்பார், அவன் செய்யற நல்லது கெட்டது எல்லாம் கருமையத்தில் பதியுது. அவன் நல்லது செய்ததுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குது, இன்பம் இருக்கு. தெரிந்தோ தெரியாமல பாவங்கள் செய்ததுதான் அதுக்கு தண்டனை இருக்கு. இது துல்லிய சமதலச்சீர்மை மனிதனுடைய வாழ்க்கை பண்புகளாக, வாழ்க்கை நிகழ்வுகளாக இன்பது துன்பமாக மாறிவிடும். பூமியின் மேலே வாழக்கூடிய மனிதன் பூமி சுழன்று கொண்டிருப்பதால் எப்படி கனமான பொருள் மையத்துக்கு செல்லுமோ அது மாதிரி எல்லா தன்மைகளும் கருமையத்தில் பதிந்து பதிந்து விட்டு அதற்கேற்ப வாழ்க்கையில விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். பொதுவா காந்தம் என்னச்சுன்னா நார்த் போல் சவுத் போல் சொல்றோம், அங்கிருந்து வரக்கூடிய அலைகளை சொல்றோம். மனிதனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு துருவத்தன்மை இருக்கிறது. துருவத்தன்மை இருக்கிறனாலதான் எல்லா செல்களும் ஒட்டி கொண்டிருக்கின்றன. இப்ப இது நமக்கு தெரியும், அதாவது அந்த இறைவெளி வந்தது, அதுல இருந்து இறை துள் வந்தது, காந்தம் வந்தது, அப்புறம் பின்னர் ஜடப்பொருளில் அந்த காந்தத்தை வான்காந்தம் என்று சொல்லுகிறோம், தீர்ப்பொருள் என்று போது அந்த காந்தத்தை நாம் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். உயிரினங்களில் உயிர் துகள் வெளிவரும் இறைத்துகள், எல்லா காந்தத்துக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா இறைத்துகள், இறைத்துகள் சுழல்வதால் வரக்கூடிய அலைகளை தான் பொதுவாக காந்த அலைகள் சொல்கிறோம். அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாயும், அந்த விண்களின் ஓட்டத்தை தான் பொதுவாக உயிர் என்று சொல்கிறோம், சித்தாகாசம் என்று சொல்கிறோம். அந்த விண்கள் கூடிதான் அடுத்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற நிலை உண்டு. இப்படி ஐந்து வகையான பௌதிக பிரிவுகளும் ஐந்து வகையான காந்த அலை ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ள அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் எல்லாரும் இருந்தாலும் அந்த உயிரோட்டம் உடல் முழுவதும் நடக்கின்ற போது அந்த உடலை சுற்றி ஒரு காந்த ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர் எப்படி ஓடுகிறதோ அதற்கேற்ற வகையில் ஒரு காந்த ஓட்டம் அமைந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த காந்தத்தினுடைய திரிவு பெற்ற மையத்தை தான் நாம் கருமையம் சொல்றோம். உடல் முழுவதும் ஓடக்கூடிய ஒரு காந்தத்தன்மை, ஒரு திரிவு பெற்ற நிலையிலே உடலில் வரக்கூடிய தான் பொதுவாக கருமையம் சொல்றோம். அது நம்முடைய பால் உணர்ச்சி சுரப்பிலை ஒட்டி அமைந்திருக்கிறோம். அதுதான் மூலாதாரம் சொல்றோம். ஒரு மனுஷனை பாக்குறீங்க, மனுஷன்ல உடம்பு பாக்குறோம், அந்த சில ப்ளூ கலர் இப்படி புள்ளி புள்ளியா போறது வந்து உயிர் துகள். சும்மா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மூணு நாள் போட்டுருக்கு, ஆனா ஆக்சுவலா அப்படி உடம்புல வந்து கோடிக்கணக்கில் இருக்கும். அது நம்முடைய மூலாதாரத்தில் வந்து வேண்டிய ஆற்றலை அந்த வித்து சக்தி எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் பரவி ஆற்றலை கொடுக்கும், மீண்டும் மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்து அங்கிருந்து இந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு உடல் முழு செல்லும். எப்படி ஒரு பேட்டரியில இருந்து ரெண்டு வயரை கனெக்ட் பண்ணி அந்த வயர்ல இருந்து பின்னாடி ஒரு பல்போ மோட்டரை வச்சோம்னாக்கா மின்சாரம் பேட்டரியில இருந்து ஆரம்பிச்சு அப்படி வயர் வழியா ஓடி அப்புறம் திருப்பி அந்த மோட்டரை இயக்கிட்டு திருப்பி மறுபடியும் பேட்டரிக்கு வந்து சேரும். அதுபோன்று உயிர்த்துகள் என்பது அந்த மூலாதாரத்தை ஆரம்பிச்சு உடல் முழுவதும் ஓடி எல்லா இடத்திற்கும் வேண்டிய ஆற்றலை கொடுத்து விட்டு மீண்டும் திருப்பி அந்த மூலாதாரத்துக்கு வரும், அந்த ஆற்றலை எடுக்க ஆரம்பிக்கும். இப்படி அது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படி உடல் முழுவதும் ஓடிக்கின்ற போது அந்த உடலை சுற்றி ஒரு காந்தாலையில் உருவாகும், அது அந்த உடலிலிருந்து காந்தாலையில் பரவிக்கொண்டே இருக்கும். பொதுவாக அதைத்தான் நம்ம ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். அது புலன்கள் வழியாக இருக்கின்ற போது உணர்வுகளாகவும், மூளை வழியாக இருக்கின்ற போது எண்ணங்களாகவும், மொத்தத்தில் அது மனம் என்ற நிலையில் நாம் சொல்கிறோம். இந்த மையப்புள்ளி எல்லா உயிர்களுக்கும் பருவுடல் மையத்தில் அமைந்திருக்கிறது. இந்த மையப்பொருளில் ஜீவகாந்தம் தெரிவு வருகிறதா தான் சொல்றோம். பொதுவா ஒரு மையப்புள்ளி எல்லா உடம்புக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் அமையக்கூடிய ஒன்றுதான். கருமையம் தொடர்ந்து வந்த பிறவிகள் தோறும் அடைந்த தன்மைகளை எல்லாம் ஒன்று கூட வலுவாமல் கருமையம். இதுவரை நாம் எத்தனை ஆயிரம் பிறவிகள், லட்சம் பிறவிகள் இருக்கிறதோ எல்லாம் அந்த பதிவு அங்கு நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து குழந்தைகள் வருகின்ற போது அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோருடைய எல்லா பதிவுகளும் சென்று கொண்டே இருக்கும். இப்படி ஒரு தொடர்ச்சி நடக்கும். அதாவது அப்படி பார்க்கின்ற போது கருமையம் என்பதை நம்ம ஆன்மா என்று சொன்னால் ஆன்மா வந்து உடம்ப மாத்திக்கிட்டே இருக்கும், சட்டையை மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி அந்த ஆன்மா தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். முதல்ல தாவரத்தில் ஆரம்பிச்சது கடைசியில் மனிதன் வரை அந்த ஆன்மாவில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எல்லா செய்திகளும் அந்த ஆன்மாவில் அடங்கி இருக்கும். அடுத்தது மனம், அந்த புறமணம் என்ற நிலையிலே மூளை வழியாக சிந்தனையாக வெளிப்படக்கூடியது. அதுவும் ஒரு ஜீவகாந்த அலையினுடைய ஒரு தன்மாட்டு நிகழ்ச்சி தான். இறைநிலை எல்லா இடத்திலும் இருக்கிறது, இடப்பொருளும் இருக்கிறது, விளக்கலும் இருக்கிறது, மனிதனும் இருக்கிறது. மனிதனிடம் அந்த இறைநிலை வருகின்ற போதுதான் அது தன்னையும் உணரக்கூடிய, தனக்கு மூலத்தை உணரக்கூடிய பக்குவத்தை பெறுகிறது. இங்குதான் மனிதனு தான் அந்த அறிவு முழுமை அடையக்கூடிய நிலை வருகிறது. அதைத்தான் மகிழ்ச்சியுள்ள அறிவு முழுமை, அது முக்தி என்று சொல்கிறார். அறிவிலே ஒரு முழுமையான நிலை அடைவதைத்தான் முக்தி என்று சொல்கிறார். அடைந்தவர்களைத்தான் முக்தர்கள் என்று சொல்கிறாங்க. எங்கே ஒரு அறிவு முழுமையடையும்? சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் என்ற ஐந்து வகை தெரிந்தான் கட்டே உள்ளது.
எப்பொழுது ஒரு மனிதன் ஐந்து வகையான பௌதிக பிரிவுகளையும் ஐந்து வகையான அல்லது தோன்றி வந்த மூலத்தை உணர்ந்து கொடுக்கிறானோ அங்குதான் அந்த மனிதன் பக்குவப்பட ஆரம்பிக்கிறான். சரி, மனுஷ உடம்புல நம்ம பார்த்தோம்னாக்கோ நமக்கு வந்து பொதுவா அதாவது நமக்கு உடல் முழுவதும் பல நிலைகள் இருக்கிறது. அந்த நரம்பு மண்டலத்தை பார்க்கின்ற போது நம்ம அதை சொல்லலாம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் வந்து அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்வார்கள், தானியங்கி மண்டலம், மைய நரம்பு மண்டலம் சொல்லக்கூடிய நிலை. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னாக்கோ நமக்கு வந்து ஜீவகாந்த ஆற்றல் பல வகையில் வருது. நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து, நீரில் இருந்து, காற்றில் இருந்து, வெளியிலிருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சம், மற்ற கோள்களில் வரக்கூடிய ஆற்றல், பூமியில் வரக்கூடிய ஆற்றல் என்று பல்வேறு நிலைகளில் நமக்கு வந்து ஆற்றல் வருகிறது. அதே மாதிரி செலவாகிறது உடல் இயக்கம் மன இயக்கத்தால் செலவாகிறது. வரவு அதிகமாக இருந்து செலவு குறைச்சலா இருந்தா பொதுவா நமக்கு வந்து இன்பம் என்ற நிலை, வரவு குறைஞ்சு செலவு அதிகமானா துன்பம் என்ற நிலை. ஒரு அமைதி என்ற நிலையில பாத்தீங்கன்னா வரவு செலவு கிட்டத்தட்ட சரியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது அமைதி என்பது இன்பத்தினுடைய ஒரு நீடித்த நிலைன்னு வச்சுக்கோங்க. துன்பம் இல்லாம இருக்கணும்னா நம்ம இந்த ஒண்ணை மட்டும் கவனிச்சுட்டா போதும். அதாவது செலவு அதிகப்படுத்தாம இருந்தோம்னா போதும், நம்ம இன்பத்திலிருந்து அந்த துன்பம் நிலையை விட்டுட்டு நேரம் அமைதிக்கு போயிடுவோம். அப்புறம் அமைதி நீடிக்கும் போது பேரின்பம் வந்துடும். ஏன்னா இந்த நான்கு நிலையில இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் தான். மனுஷன் இந்த துன்பம்ங்கிற ஒரு நிலையை மட்டும் தவறணும். ஏன் வருது? அதிகமா முரண்பாடா அனுபவிக்கின்ற போதும். இந்த உடல் உயிர் மனம் என்பதை அந்த ஜீவகாந்தத்தை முரண்பட்டு அனுபவிக்கின்ற போதும் இந்த புலன்கள் தாங்கக்கூடிய அளவு வரைக்கும் இருந்தா அது இன்பம், தாங்க முடியாம போகுன்ற போதும் துன்பம். அப்ப அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா அந்த ஐந்தில் அளவு முறை என்று சொல்கிறோமே அங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் துன்பத்தை தவிர்த்து விட்டு இன்பம் அமைதி பேரின்பம் என்ற நிலை. இன்னும் சொல்லப்போனா மனிதன் அமைதி பேரின்பம் என்ற நிலையில் வாழக்கூடிய பக்குவம் பெற்றவர். ஞானிகள் எல்லாம் அந்த பேரின்பம் என்ற நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஓரளவு தவம் செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் அறிவாளிகள் எல்லாம் அமைதி பேரின்பம் என்ற நிலை, அமைதி என்பது ஒரு நீடித்த இன்பம் என்ற நிலையில் வரக்கூடிய ஜீவகாந்தம் நமக்கு என்ன வழியில் வருது? உணவின் மூலமாக வருகிறது, நீரின் மூலமாக வருகிறது, காற்றின் மூலமாக வருகிறது, கோள்களில் இருந்து வருகிறது, பூமியின் மையப்பகுதியில் இப்படி பல வகையில் இருந்து ஜீவகாந்தம் நமக்கு வருகிறது. நம்ம செலவழிக்கிறோம், உடம்பை இயக்குகிறோம், எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், செய்கிறோம், எண்ணுகிறோம், பேசுகிறோம், செய்கிறோம், இப்படி நமக்கு நம்முடைய அந்த உடலின் மூலமாக செலவழிக்கிறோம். இப்ப இன்பம் துன்ப பேரின்பம் இது வந்து வரவு அதிகமாக இருந்து செலவு குறைச்சலாம் இன்பம் மாறி போனால் துன்பம் நிலை வரக்கூடியதான். இன்பம் வரவு அதிகம், செலவு ரொம்ப குறைச்சு, துன்பம் செலவு அதிகமாக போயிடுச்சு, வரவு குறைஞ்சு போயிடுச்சு, அமைதி ஒரு நீடித்து இன்பமாக இருக்கக்கூடியது. அடுத்து பேரின்மை என்பது வரவு நிறைய இருக்குது செலவே இல்லை. ஞானிகள் வந்து கோவப்பட மாட்டாங்க, குழம்பட மாட்டாங்க, செலவு கிடையாது. நம்ம கோபம் கவலை இதுதான் அதிகமா பாத்தீங்கன்னா சினம் காமம் அதுதான் அதிகமான நம்ம ஜீவகாந்தாற்றில் வீணாக்கக்கூடிய. ஞானிகள் வந்து உணர்ச்சி விட மாட்டாங்க. எப்பவுமே செலவு அவங்களுக்கு கம்மி, வரவு வந்துகிட்டே இருக்கு. முறையான வாழ்க்கை வரலாம் வரவு அதிகமாயிட்டே இருக்கு. அதனாலதான் அவர்களை சுற்றி ஒரு ஒரு காந்த ஆற்றல் பரவி இருக்கு. பற்றற்ற நிலை நிற்கும் மனோதிடமர்கள் மெய்யுணர் வாழ்வில் நோக்கம் அந்த நல்ல ஜீவகாந்த ஆற்றல் நிரம்பி இருக்கின்ற போதுதான் அந்த மனிதனுக்கு நல்லதை நினைக்கக்கூடியது, அந்த அறிவிலே ஒரு மேம்பாடு, பிறர் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அன்பும் கருணை, இதெல்லாம் அந்த அறிவினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் ஏற்படுத்தியதுதான். அதற்கு என்ன சரி செய்வதற்கு தியானம், ஆழ்ந்த தியானம், ஆழ்ந்த மனம் என்பது ஜீவகாந்தத்தின் ஒரு தன்மாற்ற புலன்கள் வழியாக உணர்ச்சிகளாகவும் மூளை வழியாக எண்ணமாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மாற்ற நிலை ஜீவகாந்தம் வெளிப்படுகிறது. உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய ஜீவகாந்தம் அது கண்ணு வழியா வந்தா பார்வை, அது வழியா வந்தா ஓசையை கேட்படுத்தணும், அது வழியாக வந்தால் சுவை உணரக்கூடிய நிலை, இப்படி புலன்கள் வழியாக வெளிப்படுகின்ற போது உணர்வுகளாக இருக்கிறது. அதே ஜீவகாந்தம் மொழி வழியாக வெளிப்படுத்தும் போது எண்ணங்களாக இருக்கிறது, புலன்கள் வழியாக உடல்களாக இருக்கிறது. சரி, அந்த மொழி வழியாக என்னமாக வருகின்ற போதுதான் நம்ம சொல்றோம் நான்கு வகை, பீட்டா, அல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்றோம், உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அடுத்தது தவம் செய்யக்கூடிய ஆரம்ப நிலை ஆகனே துரியத்துல அல்பால இருக்கு. அதுக்கு மேல நம்முடைய யூனிவர்ஸ் பேரியக்கு மண்டலத்துக்கு போகின்ற போது அது தீட்டாவுக்கு வருது, சீல அது சிவகடத்துல அல்லது சுத்தவெளியில் நிற்கின்ற போது அது டெல்டா நிலைக்கு வருகிறது. பொதுவா சாதாரண மனிதர்களை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா வந்து பீட்டாவில தான் இருக்கான் உணர்ச்சியப்பட்ட நிலை. யாரெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செய்கிறார்களோ, தியானம் செய்யக்கூடிய பக்கம் வருகிறதோ, ஆன்மீகத்தில் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அந்த ஆல்பா நிலை வர்றது வாய்ப்பு இருக்கு. 8-13 வரது வாய்ப்பு. இன்னும் சொல்லப்படும் அந்த 8-13 வந்தாதான் குழந்தைகள் அந்த இடத்துல படிக்க முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அந்த பீட்டாவில இருந்து அதை செய்ய முடியாது. அடுத்து விஞ்ஞானிகள் ஞானிகள்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னா
அவங்க எல்லாம் அந்த தீட்டாவோட தான் இருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையதான் அங்குதான் ஆராய்ச்சிகள், புது புது ஆராய்ச்சிகள் வரும், வித்தியாசமான எண்ணங்கள் வரும், சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய நிலைகள்லாம் எல்லாம் அங்கு கிடைக்கும். கடைசியாக டெல்டா, இறைவனோடு ஒன்றிவிடக்கூடிய நிலை, அந்த இறைவனுடைய பேராற்றலை பேரறிவு அனுபவிக்கூடிய நிலை, தானே இறைவனாக மாறி இருக்கக்கூடிய நிலை, இது அந்த மனிதனுடைய அலைநிலையத்தை பொறுத்து மாறக்கூடிய நிலை. அதற்குத்தான் நாம் அந்த தியானம் என்ற நிலையில படிப்படியாக குறைப்பதற்கான பயிற்சி முறைகளை கொடுப்போம். சரி, இந்த ஜீவகாந்த நம்ம ஜீவகாந்த இருந்தாதான் என்ன நடக்கும் குறைய, அது என்ன பண்றது, அமைதியான நடவடிக்கைகள், அடுத்தது தவம், பரிசோதனை, உடற்பயிற்சி, உணர்ச்சி வைப்படாத நிலை, அறநெறி, ஜீவகாந்த பெருக்கு பயிற்சிகள், இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த ஒரு நிலையை கொடுக்கும். அதிர்ச்சியோடு நமக்கு அது வேண்டிய எல்லா நிலையும் உருவாக்கி இருக்கிறார். கொஞ்சம் நம்ம உடம்ப மனசை கொஞ்சம் அமைதியை வச்சுக்கிறோம், ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம். தியானம் தவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்க உடம்பு அமைதியா இருக்குது, மனதும் அமைதி அடைகிறது, மனது எவ்வளவு அமைதி அடைகிறதோ அந்த அளவுக்கு தான் ஜீவகாந்த சேமிப்பு அதிகமா. அடுத்தது வீணான வகையில இந்த கோபம், கவலை, பொறாமை, அதையெல்லாம் சரி செய்ததுதான் தற்சோதனை நிலை வைத்திருக்கிறாங்க. உடலுக்குள்ளே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் எல்லாம் முறையாக இயங்க வேண்டும். அதுக்குத்தான் உடற்பயிற்சி என்ற நிலை. உணர்ச்சி வைப்படாத நிலை, பீட்டாவில் இருக்கக்கூடாது. எப்பவும் ஆல்பா தீட்டா டெல்டாவில் பீட்டாவுக்கு எப்பவும் கோபமே கூடாது, கோபம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, எந்த நிலைக்கு அது போகக்கூடாது. இதெல்லாம் வேணும் அறநிலை வாழ்க்கை. ஒழுக்கம், கடமை, இயல் என்று வாழ்க்கை அமையும். மகரிஷி அவர்கள் நமக்கு இதைத்தான் நம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு தத்துவமாக பாடமாக நடவடிக்கை யோகாவால் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்ப நம்ம நிறைவு செய்வோம். இந்த இந்த யூனிட்ல பார்த்தோம்னாக்கோ அந்த உயிரினங்கள் அது எப்படி தோன்றுகிறது, எப்படி அது புலன்கள் அமைகிறது, அந்த ஜீவகாந்த ஆற்றல் அது எப்படி கருமையத்தை அமைத்துக் கொடுப்பது என்ற ஒரு நிலைகள் நம்ம இன்னும் யூனிட்ல பார்த்துக்கிறோம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறோம், நமக்கு ஒரு பாடம் என்ற அளவில் இதில் பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்வது எந்த இடத்தில் ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கு உயிரினங்கள் வரும். எங்கு உயிரினம் தோன்றலாம் என்று சொன்னால் எந்த இடத்தில் ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பூமியில தான், சந்திரன்ல தோன்ற முடியாது. ஏன்னா சந்திரன்ல காற்று கிடையாது, நீர் கிடையாது, சந்திரன் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஐந்து வகையான பௌதிக பிரிவுகள் தோன்றிய இடத்துல தான் உருவாகிடலாம். முதல் முதல் உருவானது ஒரு பாக்டீரியா மாதிரி ஒரு சில உயிரினமாக உருவாகி பின்னர் ஒன்றொன்றாக வந்து மனிதன் என்ற நிலை வரைக்கும் தொடர்ச்சி வருகிறது. இப்ப இத்தனை வேறுபாடுகள் எது தொடர்கிறது என்று பார்த்தால் அந்த உடம்பு அங்கங்க மாறிக்கிட்டே இருக்கு. இந்த கருமையம் என்பதுதான் ஒரு தொடர்ச்சியாக இருக்கு. தாவரத்திலிருந்து இந்த மனிதன் வரை அந்த கருமையம் தொடர்ச்சி இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஏற்பட்ட அனுபவத்தையெல்லாம் அப்படியே கொண்டு வந்து மனிதன் வரை அத்தனை அனுபவங்களையும் கொண்டதாக இருக்கு. அந்த கருமையத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்தால் நம்ம தாத்தா காலத்திலிருந்து எப்படி, முதல் மனுஷன் எப்படி இருந்தா, விலங்கு எப்படி இருந்தது, அப்படி எல்லா நிலைகளும் அந்த கருமையத்துக்குள்ளே அந்த செய்திகளாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி செய்திகள் சேகரிக்க நிலையை வைத்துதான் நம்ம வந்து இதை செஞ்சத கர்மம், ஆரம்ப கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்றோம். அப்படியா, ஆயுதத்தின் மூலமாக வந்த செய்திகள் எல்லாம் செஞ்சத கர்மம். பிறந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைச்ச செய்திகள் எல்லாம், அனுபவங்கள் எல்லாம் அது பிராரப்த கர்மம். இனி நம்ம செய்ய இருக்கிறதெல்லாம் ஆகாமிய கர்மம் என்ற முறையிலே அதை பிரிந்து சொன்னார்கள். இப்படி ஒரு ஜீவன் உருவான நிலை, ஏன்னா உயிரினம் தான் ஒரு சிறப்பு பெற்ற நிலை, ஜடப்பொருளாக இருக்கின்ற வரைக்கும் அது உணர்ச்சி கிடையாது. அந்த வாழ்காந்தத்தில் ஐந்து வகையான அந்த நிலையில் இருந்தால் அதை உணர முடியாது. அதை உணர்வதற்குத்தான் ஒவ்வொரு புலனாக இறைவன் கொடுக்கிறான். ஒன்னொன்னு கொடுத்து அதை உணர்ந்து பார்க்கிறான். இன்னும் சொல்லப்போனா ஒரு முழு மனிதன் என்பது இறைவனின் வடிவம். தான் படைத்த இந்த பிரபஞ்சத்திற்குரிய அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பதை எல்லாம் தானே அனுபவித்து பார்க்கக்கூடிய நிலையில் வந்ததுதான் இந்த மனித உருவம். அதன் தன்னை பற்றியே உணர்ந்து கொண்டு தனது திறமைகளையும் பெருமைகளையும் மதித்து பார்க்கக்கூடிய நிலை, அதுதான் ஒரு மனிதத்தன்மை. தன்னுடைய மூலமான இறைவனுடைய பேராற்றலின் பேரறிவை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய நிலை. அப்புறம் மனிதன் என்று சொல்கின்ற போது இறைநிலை கடைசியாக எடுத்த நிலைதான் இந்த மனிதன். தன்னை தானே அனுபவிக்க எடுத்த ஒரு நிலைதான் இந்த மனிதன் நிலை என்று சொல்லலாம். இப்படி உயிரினங்கள் தோன்றி அந்த உச்சகட்டமாக மனிதன் ஒரு தெய்வ நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த அளவில் நாம் இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்வோம். இனி உங்களுடைய சில கேள்விகளை வைத்துக் கொண்டு நம்ம இந்த யூனிட் நம்ம இன்னைக்கு நிறைவு செய்வாங்க. இப்ப நம்ம வந்து அந்த இறைஞானம் முழுமை பேரும்